கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. முதல் விசையாக திருச்சபைக்கு வந்திருப்பீர்களானால் எங்களுடைய வாழ்த்துதல்களையும் உங்களுக்காக நாங்கள் ஜெபிப்போம் என்பதையும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் வார்த்தைக்குள்ளே கடந்து போவதற்கு முன்பதாக நாம் தலைகளை வணங்கி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். கர்த்தாவே, இந்த நாளிலே அடியார்களோடு பேசும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, மனுஷன் அப்பத்த நாள் மாத்திரமல்ல ஆண்டவரே, தேவரே, நம்முடைய திரு வார்த்தையானாலும் வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் நாங்கள் பிழைப்போம் என்பதை அறிந்து உங்களுடைய வார்த்தையின் அதிகாரத்துக்கு எங்களை ஒப்புக் கொடுக்குறோம். ஆண்டவரே, எங்களுடைய செவிகளையும் எங்களுடைய எண்ணங்களையும் ஆண்டவரை நீர் ஆட்கொண்டு ஆண்டவரே கர்த்தாவே, எங்கள் இருதயங்களிலே கர்த்தாவினுடைய வார்த்தை நாட்டப்பட்டதாக கர்த்தாவே, ஊன்றி கர்த்தாவே கட்டப்பட்டதாக இருக்க கர்த்தாவே, நீர் கிரியை செய்யும்படியாய் செபிக்கிறோம். ராஜா, கேட்கிற செவியும் ஏற்றுக்கொள்கிற இருதயத்தையும் தருவீராக. உடைய வார்த்தையின்படி கேட்கிறவராய் மாத்திரமல்ல ஆண்டவரே, அதன்படி எங்களை செய்கிறவளாய் நீர் மாற்றும்படியாய் செபிக்கிறோம். ஆண்டவரே, திருச்சபையாரை இரத்த கொட்டுகளை மூடி மறைத்துக் கொள்வீராக. அடியனுக்கு ஏற்ற வார்த்தையை நாவில வைக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் இடைப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். நீர் பேசுகிற தெய்வம் ஆண்டவரே, ஆண்டவர் மக்களோடு கூட பேசும் தெய்வம் நீர் ஆண்டவரே. பேசாத கல்லோ மரமோ நீர் அல்ல ஆண்டவரே. எங்களோடு இடைப்படுகிற தெய்வனாக இருக்கிறதுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. வழி நடத்துவீராக. உம்முடைய ஆளுகைக்கு இங்கே ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய தேவன் நம்முடைய சூழ்நிலைகளை அறிந்திருக்கிறார். நம் கடந்து போகிற பாதைகளை அறிந்திருக்கிறார். உங்கள் பக்கத்து வீட்டுக்காரர் கூட தெரியாது நீங்கள் என்ன நிலையில் இருக்கிறீங்கன்ட்டு, ஆனால் ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும். ஹல்லேலூயா. நீங்கள் அவரை பார்க்க முடியவில்லை, ஆனால் அவருடைய அதர்சனமான கண்கள் உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறது. அவருடைய அதர்சனமான செவிகள் நீங்கள் சொல்வதை கேட்டுக்கொண்டே இருக்கிறது. இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படுவாராக. கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. இந்த காலை வெள்ளை செய்திக்கான தலைப்பு என்னவென்றால், வறட்சி வளமாக மாற கீழ்ப்படியுங்கள். வறட்சி வளமாக மாற கீழ்ப்படியுங்கள். நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலே வறட்சி காணப்படுகிறது. அதை நாம் விவரித்து சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் நம்முடைய வாழ்க்கையிலே வறட்சி காணப்படுகிறது. விவரித்து சொல்ல முயற்சி செய்கிறோம், ஆனாலும் கூட முழுமையாக நம்மாலே விவரித்து சொல்ல முடியாததாலே அநேக கேட்கிறவர்களுக்கு அது புளித்து போகிறதா இருக்கிறது, அல்ல தட்டுகிறதா இருக்கிறது. ஏண்டா இவங்க வந்து நம்மகிட்ட சொன்னாங்கன்னு சொல்கிற அளவு கூட நமக்கு புரிய வைக்கிறார்கள் தங்களுடைய நடத்தையின் மூலமாக. எதை சொல்கிறேன் என்றால், நாம் கடந்து போகிற பாதையிலே நம் ஒருவருக்கு மாத்திரம்தான் தெரியும் அது எவ்வளவு கஷ்டமானது என்று. அப்படிப்பட்ட நிலைமையில் நீங்கள் இன்றைக்கு வந்திருப்பீர்களானால், இன்றைக்கு ஆண்டவராகிய தேவன் நம்மளுடைய இடைப்பட விரும்புகிறார். உங்கள் சூழ்நிலைகளோடு தேவனாய் கர்த்தர் பேச விரும்புகின்றார். இன்றைக்கு ஆண்டவரை பார்த்து சொல்லணும், ஆண்டவரே, நீர் சொல்கிற வார்த்தைக்கு நான் அடிபணிகிறேன். ஹல்லேலூயா. வறட்சி வளமாக மாற வேண்டுமானால் நாம் கீழ்ப்படிய வேண்டும். ஹல்லேலூயா. அந்த கீழ்ப்படிதல் தான் மிக மிக அவசியமானதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இன்றைக்கு அநேகர் நினைக்கிறார்கள் ஆண்டவருக்கு கீழ்ப்படிதல் என்பது, வேதத்துக்கு கீழ்ப்படிதல் என்பது, ஆவியானவருக்கு கீழ்ப்படிதல் என்பது அடிமைத்தனம் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலே அது அப்படி கிடையவே கிடையாது. நாம் எதற்காக கீழ்ப்படுகிறோம் என்றால், ஆண்டவருக்காக ஏதோ ஒரு சேவை செய்யணுன்றதுக்காக இல்லைங்க. அந்த கீழ்ப்படிதன் மூலமாக உண்மையிலே ஆசீர்வதிக்கப்படுகிறவர்கள் நாம் தான். ஹல்லேலூயா. நாம் இழக்கிறவர்கள் அல்ல. ஆரம்பத்தில் இழப்பை போல இருந்தாலும் இறுதியிலே நன்மை பயனை பெறுகிறவர்கள் நாம் தான். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவராகிய தேவன் நம்மோடு பேசுவாராக. வசனத்தை எடுத்துப்பா வாசிப்போம். 1 ராஜாக்கள் 17 வசனங்கள் 8 முதல் 6 முடிய நம்முடைய தியானம். ஆனாலும் கூட இன்றைக்கு நாம் வாசிக்க போகிற வசனங்கள் 14, 15, 16 மூன்று வசனங்களை வாசிக்க கேட்போம். 1 ராஜாக்கள் 17 வசனங்கள் 14, 15, 16. கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையின் மா செலவழிந்து போவதுமில்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போவதுமில்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தால் அவளும் இவனும் அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள். கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே
பானையிலே மா செலவழிந்து போகவும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை. ஹலலூயா. ஆண்டவராகிய தேவன் உங்களை பார்த்து சொல்கிற வார்த்தை எழுதுதான். ஹலலூயா. கலசத்திலே ஹலலூயா எண்ணெய் குறைந்து போகாது, பானையிலே மா செலவழிந்து போகாது. குறையோடு கூட, ஒரு பலவீனத்தோடு கூட, அல்லது ஒரு கஷ்டத்தோடு கூட கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் வந்திருக்கலாம். ஹலலூயா. அந்த நிலையிலே வந்திருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், உங்களுடைய வறட்சி வளமாக மாறும். உங்களுடைய சூழ்நிலை தாறுமாறான சூழ்நிலைகள் உங்களுக்கு தருணங்களை ஏற்படுத்தி தரும் ஆசீர்வாதத்தை அடையும்படியாக. உங்களுடைய கஷ்டமான சூழ்நிலையிலே கர்த்தர் உங்களுக்கு ஒரு தெளிவையும் விடுதலையும் தந்து ஜெயமான பாதைக்குள்ளே நடத்த உண்மை உள்ளவராக இருக்கிறார். நீங்கள் கஷ்டப்பட்டதுக்கெல்லாம் ஒரு தீர்வையும் நிவாரணத்தையும் இன்றைக்கு ஆண்டவர் அளிக்கப் போகின்றார். இனியும் தொடர்ந்து இந்த இருக்கிற நிலைமையிலே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதற்காக வேண்டிதான் ஆண்டவராகிய தேவன் எப்படி இந்த சாரிபாத் விதவைக்கு தேவன் தம்முடைய ஊழியரை அனுப்பி தம்முடைய வார்த்தையை கொடுத்து அவள் சூழ்நிலையை மாற்றினாரோ, அதே போல தேவநாய கர்த்தர் தம்முடைய திருவார்த்தை இன்றைக்கு நமக்கு தந்து அதன்படி நாம் நடக்கும் பொழுது நம்முடைய சூழ்நிலையை கர்த்தர் மாற்ற உண்மையுள்ளவராக இருக்கிறார். அதில் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களுக்குள்ளே சொல்லிங்க, என் சூழ்நிலை பழையது போல இருக்க போவதில்லை, என் வறுமை இனியும் நீடிக்க போவதில்லை, என்னுடைய கஷ்டங்கள் இனியும் நீடிக்க போவதில்லை, கர்த்தர் எனக்கு ஒரு அருள்வாக்கு தரப்போகிறார், அந்த அருள்வாக்கின்படி நான் நடக்கப் போகிறேன், என் சூழ்நிலைகள் மாறப்போகிறது, அது என் கண்களே பார்க்க போகிறது, என் குடும்பத்தார் பார்க்க போகிறார்கள், நான் என் சூழ்நிலையிலே ஜெயமுள்ளவனாய் கர்த்தர் என்னை வைக்கப் போகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மோடு இடைப்படுகின்றவராக இருக்கிறார். இந்த இடத்துல இந்த வறட்சி, ரெண்டு விதமான வறட்சியை இந்த இடத்துல நம்மால் பார்க்க முடியும். இந்த வேத பகுதியில் ஒன்று உள்ளான வறட்சி, இன்னொன்று வெளிப்படையான வறட்சியை நாம் பார்க்கின்றோம். இந்த உள்ளான வறட்சி என்ன? இந்த சம்பவம் நமக்கு தெரியும். ஒன்று ராஜாக்கள் 17 அதிகாரத்தில் ஆண்டவராகிய தேவன் எலியாவை, திஸ்பியனாகிய எலியாவை கேரி ஆற்றங்கரையிலே வைத்து அவரை போஷிக்கின்றார். காலையிலே காகங்கள் அவருக்கு இறைச்சியை கொண்டு வந்தது. அந்த கேரி தாற்றங்கரை தண்ணீரை குடித்து கொண்டிருக்கிறார். சில நாள், கொஞ்ச நாள் கழிந்த பிற்பாடு கர்த்தர் இந்த எலியாவை பார்த்து சொல்கிறார், நீ சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் என்ற ஊருக்கு போ, அங்கே உன்னை பராமரிக்கும்படியாக ஒரு விதவைக்கு நான் கட்டளையிட்டேன் என்று ஆண்டவர் கூறுகிறார். உடனடியாக கேரித் ஆற்றங்கரையிலிருந்து சாரிபாத், சீதோனில் இருக்கிறதான சாரிபாத் ஊருக்கு எலியா பயணம் போகின்றார். அந்த பயணம் போகிறதான வேளையிலே அந்த ஒளிமுக வாசல் என்று சொல்கிறார்கள், அதுதான் அந்த பட்டணத்துடைய முகப்பு வாசல், அந்த கேட். அந்த கேட்டில், அந்த முகப்பு வாசலில் இந்த விதவை விறகு பொறுக்கி கொண்டிருக்கிறாள். அப்போது எலியா இந்த விதவையை பார்த்து, எனக்கு குடிக்கிறதற்கு கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வா என்று சொல்லுகிறார். அப்போது அவள் தண்ணீர் கொண்டு வரும்படியாக புறப்பட்டு போகிறதான வேளையிலே எலியா அவளை நிறுத்தி, எனக்கு கொஞ்சம் அப்பமும் கொண்டு வா என்று சொல்லி கேட்கிறார். அப்போது இந்த விதவை சொல்லுகிறார், ஐயா என்கிட்ட ஒரு கைப்பிடி மாவும் களையத்தில் கொஞ்சம் எண்ணம் தான் இருக்குது, அதை நானும் என் மகனும் சாப்பிட்டு நாளைக்கு மறித்து போய்விடலாம் என்று எண்ணுகிறோம், ஆனால் உம்மிடத்திலே கொடுப்பதற்கு என்னிடத்தில் எந்த ஒரு அடையும் இல்லை என்று சொல்லுகிறார். அப்போது எலியா அவளை பார்த்து, பயப்படாதே, நீ சொன்னபடியே போய் செய். இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் இஸ்ரவேலிலே கர்த்தர் மழையை கட்டளையிட மளவும் கலசத்திலே எண்ணெயும் அந்த அந்த மாவும் குறைந்து போவதில்லை என்று சொல்லுகிறார். உடனடியாக அவள் போய் செய்கிறாள், சொன்னபடியே நடக்கின்றது. இதுதான் சம்பவம். சரி, இந்த சூழ்நிலையிலே வறட்சி வளமாக மாறியதே, அந்த வறட்சி தான் என்ன? எப்படிப்பட்ட வறட்சி? அந்த வறட்சிக்கும் நமக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது, என்ன சம்பந்தம் இருக்கிறது? இதிலிருந்து நாம் என்ன பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும்? ரெண்டு விதமான வறட்சியை நாம் பார்க்கிறோம். ஒன்று உள்ளான வறட்சி, ரெண்டாவது வெளிப்படையான வறட்சி. உள்ளான வறட்சி என்று சொல்லும்போது அந்த ஸ்திரீ யாராக இருக்கிறாள்? ஒரு விதவையாக இருக்கிறாள். அந்த விதவை விதவையாக இருக்கிறாள். இந்த விதவை என்று சொல்லும்பொழுது அது ஒரு நிந்தையாக இருக்கிறது. இந்த விதவைக்கு சமுதாயத்தில் நீதி நியாயம் கிடையவே கிடையாது. அதுதான் நாம் வாசிக்கின்றோம். 68 சங்கீதத்தில் நாம் வாசிக்கின்றோம், தம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிற தேவன் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனும் விதவைகளுக்கு நியாயம் விசாரிக்கிறவருமாய் இருக்கிறார். 68 சங்கீதம் 5 வசனம் குறித்து கொள்ளுங்கள். விதவைகளை நியாய விதவைகளுக்கு நியாயம் விசாரிக்கிறவராக இருக்கிறார். ஏனென்றால் இந்த விதவைகளுக்கு நியாயம் விசாரிக்கிறது இந்த உலகத்தில் யாருமே கிடையவே கிடையாது.
யாரும் கிடையாது. இந்த விதவை யோசித்து பாருங்க, நான் இவள் ஒரு இளம் விதவையா இருப்பாள் என்று நான் கற்பனை செய்து பார்க்கிறேன் என்றால் அவள் சொல்லுகிறாள், என்னுடைய மகன் சிறுவனாய், சிறிய மகன் சிறுவனாய் இருக்கிறான் என்று நாம் வாசிக்கின்றோம். அப்போது நான் கற்பனை பண்ணி பார்க்கிறேன், இவர் ஒரு இளம் விதவையா இருக்கணும், அவளுக்குன்னு ஆதரிக்கிறதுக்கு யாருமே கிடையாது, நீதி நியாயம் சொல்றதுக்கு யாருமே கிடையாது. அந்தஸ்தை தான் போய் அந்த தனக்காக ஆகாரத்துக்காக கஷ்டப்பட வேண்டிய நிலை. இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலையில கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிறான். உங்களுடைய கஷ்டங்களுக்கு யாருமே நிற்கிறது கூட இல்லையே, சொந்த ரத்தம் கூட இல்லையே, சொந்தக்காரர்கள் தான். சில நேரத்தில் பெற்றோர்கள் வடிக்கிற கண்ணீர், பிள்ளைகள் கூட என் கூட நிற்க மாட்டாங்களே, என்னுடைய பிள்ளைகள் கூட வளர்த்து பெற்று வளர்த்து ஆளாக்கிய பிள்ளைகள் கூட வந்து நிற்க மாட்டாங்களே, என் கஷ்டத்தின் போது யாரும் வந்து நிற்கிறது இல்லையே, எனக்கு யார் நியாயம் விசாரிப்பார். அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே கர்த்தருடைய சமூகத்திலே கண்ணீரோடு கூட, ஒருவேளை இன்றைக்கு உங்க கண்களில் கண்ணீர் வடிக்கலனாலும் இருதயத்தில் அழுது கொண்டிருக்கிற அருமையான தாயே தகப்பனே, இன்றைக்கு ஆண்டவராகிய தேவன் உங்களுக்காக நியாயம் விசாரிக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா! நியாயம் விசாரிக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா! இந்த விதவை என்று சொல்லும்போது ஒருவேளை ஒரு குறிப்பிட்ட கூட்டத்தாரை குறித்து பேசுகிறதாய் நினைக்க வேண்டாம். இந்த விதவை என்பதற்கு மூல அந்த எபிரேய பாதத்தில் இன்னொரு ஒரு அர்த்தம் என்னன்னா, திக்கற்றவர்கள், கைவிடப்பட்டவர்கள், பாழான நிலைமையில் இருக்கிறவர்கள் என்றும் கூட அர்த்தம் கொடுக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே ஒரு திக்கற்றவர்களாக, கைவிடப்பட்டவர்களாக, ஒரு பாழான நிலையில் இருக்கிறவர்களாக, யாருமே எனக்கு இல்லை, எனக்காக பேசுவதற்கு ஒருத்தருமே இல்லை என்பதாக கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் வந்திருப்பீர்கள். ஆனால் இன்றைக்கு ஆண்டவராகிய தேவன் உங்களை பார்த்து சொல்கிறார், உங்களுக்காக நியாயம் விசாரிப்பேன். விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா! முதல் வறட்சியே அவளுக்கு இருந்ததான அந்த சூழ்நிலை தான் அவளுக்குள்ளாக, நான் ஒரு விதவை. ஹல்லேலூயா! சமுதாயத்திலே அவளுக்கு நியாயமே இல்லை, நியாயம் செய்கிறதுக்கு யாருமே இல்லை. ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! நியாயத்தை புரட்டுகிறவர்கள் தான், விதவைகளுடைய நியாயத்தை புரட்டுகிறவர்கள் தான் இன்றைக்கு நிலவி கொண்டிருக்கிறார்கள். ஒருவேளை உங்கள் ஆஃபீஸ்லையும் சரி, ஒரு தனிமையாக, ஒரு கைவிடப்பட்ட நிலையிலாக இருக்கிறதாக உணரலாம். இன்றைக்கு ஆண்டவராகிய தேவன் உங்களுக்காக நியாயம் விசாரிப்பார். விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா! உங்கள் பாஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணலன்னா பரவாயில்லைங்க, கர்த்தர் அவர் தான் எல்லா பாஸுக்கும் பெரிய பாஸ். அவர் நமக்காக வழக்காட உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா! அந்த ஏலகத்தார் மத்தியில் நியாயமே இல்லையா உங்களுக்கு? நியாயம் சொல்கிறதுக்கு ஒருத்தருமே இல்லையா? பேசுறதுக்கு வார்த்தை ஒருத்தரும் வந்து பேச மாட்டாங்களா? எல்லாரும் அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. எனக்கு கண் எதிர்க்க அநியாயம் செய்யப்படுகிறது, என்னுடைய சூழ்நிலைகள் எல்லா சூழ்நிலையும் நியாயம் விசாரிக்கப்படாமல் இருக்கிறேன். கர்த்தர் உங்களுக்காக விசாரிக்க உண்மை உள்ளவராக இருக்கிறார். வேதம் சொல்கிறது, பரதேசி திக்கற்றவனை, விதவை ஆகிய இவர்களுடைய நியாயத்தை புரட்டுகிறவன், சபிக்கப்பட்டவன் எவ்வளவு ஆண்டவர் வரக்காடுறாரு பாருங்க. ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நீங்கள் காணப்படலாம். கர்த்தர் உங்களை நடத்த உண்மை உள்ளவராக இருக்கிறார். முதலாவது வறட்சி அவளுக்குள்ளான வறட்சி, ரெண்டாவது வறட்சி வெளிப்புறமான வறட்சி, பஞ்சம், தண்ணீர் பற்றாக்குறை, ஆகார பற்றாக்குறை, அதுதான் வறட்சி. ஏன் இந்த வறட்சி? எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு. காரணம் இல்லாமல் ஒரு வறட்சி வருகிறது இல்லை. ஒரு ஆசீர்வாதம் நம்ம விட்டு விலகி போகிறதோ, அல்லது ஒரு ஆசீர்வாதம் நம்ம விட்டு எடுக்கப்படுவதற்கான ஒரு காரணம் இருக்கின்றது. காரணம் இல்லாமல் எதுவும் நடைபெறுகிறது இல்லை. ஏன் இந்த வறட்சி? உபாகம் 28 அதிகாரத்தில் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு அதிகாரம், ஆண்டவராகிய தேவன் சொன்னார், என்னுடைய கட்டளைகளையும் நியமங்களையும் படி நீங்கள் காத்து நடந்தால் இன்னென்ன ஆசீர்வாதங்கள்லாம் உங்களுக்கு வரும். எல்லாத்தையும் ஆண்டவர் பட்டியலிடுகிறார். அந்த ஆசீர்வாதத்தில் ஒரு ஆசீர்வாதம் என்னவென்றால், தேசத்திலே மழை உண்டாகும், ஏற்ற காலத்திலே உன் தேசத்திலே மழையை பெய்யவும், நீ கையிட்டு செய்கிற எல்லா வேலையும் ஆசீர்வதிக்கவும். ஏற்ற நேரத்தில் ஆண்டவர் மழையை தருவேன்னு சொல்கிறாரு. ஆனால் மழையோ இல்லை, இந்த சூழ்நிலை மழையோ இல்லை. அதற்கான காரணத்தை அதே அதிகாரத்தில் வாசிக்கின்றோம். 28 அதிகாரம் 15 வசனம், இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகி கர்த்தருடைய எல்லா கற்பனைகளின்படியும் கட்டளைகளின்படியும் நடக்க கவனமாக இருக்கிறதற்கு அவர் சத்தத்திற்கு செவிக்கூடாதே போவாயாகில் இப்பொழுது சொல்லப்படும் சாபங்கள் எல்லாம் உன்மேல் வந்து பலிக்கும். 23 வசனம், அந்த சாபங்களில் ஒரு சாபம் என்னன்னா, பாருங்க, உன் தலைக்கு மேல் உள்ள வானம் வெண்கலமும் உனக்கு கீழ் உள்ள பூமி இரும்புமாய் இருக்கும். உன் தேசத்து மழையை கர்த்தர் புழுதியும் மண்ணுமாக பெய்ய பண்ணுவார். நீ அழியும் மட்டும் அப்படியே வானத்திலிருந்து உன் மேல் இறங்கி வரும். எப்பொழுது? சத்தத்துக்கு கீழ்ப்படியாத போது. உன் தேவனாகிய கற்பனைகள், கர்த்தருடைய எல்லா கற்பனைகளும், இந்த வசனத்தை பாருங்க, 15 வசனம், எல்லா என்ற வார்த்தையை கூடுமானால் அடிக்கொடுத்து கொள்ளுங்க. நாம் ஆண்டவருடைய கற்பனைகளை பின்பற்றுகிறோம், அதை நாம் அதன்படி நடக்கிறோம். ஆனால் எல்லா கற்பனைகள் என்று சொல்லும்போது அதிலே நம்முடைய மனசாட்சி ஆம் என்று சொல்லுகின்றதா?
அல்லது நம்முடைய மனசாட்சி இல்லை, ஏதோ ஒன்று ரெண்டில் நம்ம குறைவுபடுறோம் அப்படின்னு சொல்லுதுங்களா? இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்ல வேணும், இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் ஏன் ஆசீர்வாதம் தடைப்படுகிறது, வர வேண்டிய ஆசீர்வாதம் ஏன் தடைப்படுகிறது, அல்லது இருக்கிற ஆசீர்வாதம் ஏன் நம்மை விட்டு கைவிட்டு போகிறது, ஏன் நம்முடைய வாழ்க்கையில் சில காரியங்கள் அசம்பாவிதங்களாக நம்மை கட்டுப்பாட்டை மீறி நடந்து கொண்டிருக்கிறது, அது எல்லாத்துக்கும் காரணம் நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாது போகின்றோம். வார்த்தைக்கு என்று சொல்லும்போது எல்லா கற்பனைகளுக்கும் எல்லா நியமங்களுக்கும் எல்லா என்னுடைய சத்தத்திற்கு செவி கூடாதே போவாயாகில். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை ஆராய்ஞ்சு பார்க்க வேணும், ஏன் வறட்சி, வறட்சிக்கான காரணம் என்ன? கீழ்ப்படியாமை, ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமை. யோசித்து பாருங்க, கர்த்தருக்கு நான் கீழ்ப்படியதுனால அவருக்கு என்ன ஆதாயம்? நீங்க யோசித்து பாருங்க, நீங்க ஆண்டவருக்கு கீழ்ப்படிவது, நாம் ஆண்டவருக்கு செவி கொடுத்து கீழ்ப்படிவதனாலே அவருக்கு என்ன பயன் என்று யோசித்து பாருங்க. நாம் அவருக்கு கீழ்ப்படிவதனால என் மகனே இதை செய், என்னோட வார்த்தைகளை கை கடைபிடிங்க அப்படின்னு சொல்றதுனால அவருக்கு என்ன பயன் யோசித்து பாருங்க, என்ன நன்மை என்று யோசித்து பாருங்க. ஒரு நன்மையும் கிடையாது. உண்மைக்கு சொல்ல போனால் நம்முடைய வரம்பு கட்பட்ட புத்தியை ஆராய்ந்து அலசி ஆராய்ந்து பார்த்தால் அவருக்கென்று நாம் எந்த ஒரு நன்மையும் ஒரு பயனும் செய்கிறது. உண்மையில் அவருடைய வார்த்தையின்படி கீழ்ப்படி நடந்தால் நமக்கு தான் நன்மை, நமக்கு தான் பாக்கியம். ஹல்லேலூயா. யோசித்து பாருங்க, அவர் சொல்றதை செய்யறதுக்கு பல்லாயிரக்கணக்கான கோடி தூதர்கள் வானத்தில் இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. சட்டுன்னு செய்யறதுக்கு 1008 தூதர்கள் இருக்கிறாங்க, ஆனா நாம காலதாமதம் பண்றோம். யோசித்து பாருங்க, அது காலதாமதம் பண்றதுனால அவருக்கு எந்த நஷ்டம் கிடையாது, அவர் நினைத்தது சொல்லி செய்ய நினைத்தது அப்படியே நடக்கின்றது. ஆனால் நாம் காலதாமதம் பண்ணுவோமானால் நமக்கு தான் பாதகமாய் வந்து விடுகிறது. யோசித்து பாருங்க, இழந்து போன ஆசீர்வாதங்களுக்கான காரணத்தை அலசி ஆராய்ஞ்சு பாருங்க, அந்த அந்த எல்லாத்துக்கும் கீழே கீழ்ப்படியாமை என்ற ஒரு பதில் வரும், நிச்சயமாய் பதில் இருக்கும். ஏன் நம்முடைய வாழ்க்கையில கஷ்டங்கள், ஏன் பாடுகள், ஏன் இழப்புகள், அதற்கு எல்லாவற்றுக்கும் காரணம் என்னவென்றா, கீழே கூட்டி கழிச்சு பார்ப்போமானா கீழ்ப்படியாமை என்ற ஒரு அங்கே பதில் வருகின்றது. வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். ஹல்லேலூயா. வறட்சி வளமாக மாற வேண்டுமானால் நம் கீழ்ப்படிய வேண்டும். உங்களுக்கு ஒன்று தெரியுங்களா, தேவனாய கர்த்தர் இந்த மழையை நமக்கு சுதந்திரமாக தந்திருக்கின்றார். ஹல்லேலூயா. மழையை நமக்கு எப்படி கொடுத்துருக்கிறார்களா? சுதந்திரமாக தந்திருக்கின்றார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே. இந்த மழையை நமக்கு எப்படி தந்திருக்கிறாருங்களா? எடுத்து வாசிப்போம். 1 ராஜாக்கள் 8:36 பரலோக 1 ராஜாக்கள் 8:36 பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் கேட்டு உமது அடியாரும் உமது ஜனமாகிய இஸ்ரவேலும் செய்த பாவத்தை மன்னித்து அவர்கள் நடக்க வேண்டிய நல்வழியை அவர்களுக்கு போதித்து தேவரீர் உமது ஜனத்துக்கு சுதந்திரமாக கொடுத்த உமது தேசத்தில் மழையை பெய்ய கட்டளையிடுவீராக. இதை நம்ம ஆங்கில வேதாகமத்தில் வாசித்து பார்ப்போமானா, மழையை சுதந்திரமாக தந்தேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். மழையை 1 ராஜாக்கள் 8:36 அதை ஆண்டவராகிய தேவன் மழையை நமக்கு சுதந்திரமாக தந்திருக்கிறார். ஆனால் ஏன் இந்த மழை தடைப்படுகிறது, இந்த ஆசீர்வாத மழை ஏன் தடைப்படுகிறது என்றால், அது 35 வசனத்திலிருந்து வாசித்து பார்ப்போமே. அவர்கள் உமக்கு விரோதமாய் பாவம் செய்ததினால் வானம் அடைப்பட்டு மழை பெய்யாதிருக்கும் போது அவர்கள் இந்த ஸ்தலத்திற்கு நேராக விண்ணப்பம் செய்து உம்முடைய நாமத்தை அறிக்கை பண்ணி தங்களை தேவரீர் கிளேசப்படுத்துகையில் தங்கள் பாவங்களை விட்டு திரும்பினால் பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் கேட்டு உமது அடியாரும் உமது ஜனமாகிய இஸ்ரவேலும் செய்த பாவத்தை மன்னித்து அவர்கள் நடக்க வேண்டிய நல்வழியை அவர்களுக்கு போதித்து தேவரீர் உமது ஜனத்திற்கு சுதந்திரமாக கொடுத்த உமது தேசத்தில் மழையை பெய்ய கட்டளையிடுவீராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இங்கே ஏன் மழை பற்றாக்குறை, காரணம் என்னவென்றால் அங்கே தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போவது தான். ஹல்லேலூயா. வானம் அங்கே அவர்கள் உமக்கு விரோதமாய் பாவம் செய்ததினால் வானம் அடைப்பட்டு மழை பெய்யாதிருக்கும் போது, பாவம் செய்வதனால் வானம் அடைப்பட்டு மழை பெய்யாதிருக்கும் போது. யோசித்து பாருங்க, அளவு கடந்த மழை கேரளாவில் பெஞ்சிட்டு இருக்கு, அதுவும் நமக்கு ஆசீர்வாதம் கிடையாது. மழை இல்லாமையும் நமக்கு ஆசீர்வாதம் கிடையாது. ரெண்டுமே சாபம்தான், ரெண்டுமே அழிவை தான் கொண்டு வருது. ஏற்ற சமயத்தில், அதான் 28:12 ஏற்ற காலத்திலே உன் தேசத்தில் மழை பெய், ஏற்ற காலத்திலே நமக்கு மழை பெய்ய வேண்டும். அப்படி பெய்யாவிட்டால் வானம் வெண்கலமாகும். பாருங்க, அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் இருக்கவே கூடாது. ஆண்டவரே, நான் கீழ்ப்படிவேன் ஐயா, உமக்கு கீழ்ப்படிவேன், கீழ்ப்படிவேன். ரெண்டாவது காரணம்,
ஏன் கர்த்தருடைய மக்களுக்கு உண்மையான ஆசீர்வாதம் இல்லை? ஏன் உண்மையான வறட்சி, ஏன் அந்த வறட்சி நீங்குகிறது இல்லை? அதுக்கான காரணம் என்னவென்றால், விக்கிரக ஆராதனை அந்த நாட்களில் ஏன் வறட்சி, ஏன் வறட்சி நிலவுச்சுனா விக்கிரக ஆராதனை. அதே வாசிக்கின்றோம் ஒன்று ராஜாக்கள் 18:19 அந்த சம்பவத்திலே அடுத்ததாக என்ன காரணத்தினால இப்படிப்பட்ட ஒரு வறட்சி, ஏன் என்ன சூழ்நிலை அந்த காலகட்டத்தில் நிலவியது, அந்த காலகட்டத்தில் எந்த இப்படிப்பட்டதான சூழ்நிலை நிலவியது என்று வாசிக்கும் போது, இப்போதும் கர்மேல் பர்வதத்திலே இஸ்ரவேல் அனைத்தையும் பாகாலின் தீர்க்கதரிசிகள் 450 பேரையும் எசபேலின் பந்தியில் சாப்பிடுகிற தோப்பு விக்கிரகத்தின் தீர்க்கதரிசிகள் 400 பேரையும் என்னிடத்தில் கூட்டி கொண்டு வர ஆட்களை அனுப்பும் என்றான். எசபேலின் பந்தியிலே சாப்பிடுகிற ஆதரிக்கப்படி இப்படிப்பட்டதான விக்கிரக ஆராதனையின் செயல்கள் ஆதரிக்கப்பட்டு இருந்தது. அப்படி அந்த தேசத்தில் விக்கிரகத்தின் ஆவிகளுக்கு அல்லது விக்கிரகத்தின் காரியங்களுக்கு ஆதரவு அளிக்கப்பட்டிருந்தது. அதனால்தான் வானம் அடைக்கப்பட்டது. ஏன் வறட்சி, ஏன் கஷ்டம், ஏன் துன்பம், ஏன் இக்கட்டு என்றால், அதுக்கான காரணம் என்ன தெரியுங்களா? தேவன் இருக்க வேண்டிய இடத்திலே வேறொன்று இருக்கிறது, கர்த்தர் இருக்க வேண்டிய இடத்திலே வேறொரு காரியம் இருக்கின்றது. இன்றைக்கு நம்ம ஆராய்ந்து பார்க்க வேணும், நம்முடைய வாழ்க்கையில் ஏன் வறட்சி காணப்படுகிறது, ஏன் கஷ்டம் காணப்படுகிறது? ஆண்டவர் இருக்க வேண்டிய இடத்துல இருக்கின்றாராம், கர்த்தர் இருக்க வேண்டிய இடத்துல இருக்கின்றாரா யோசித்து பார்க்க வேண்டும். கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை நாம் கொடுத்து கொண்டிருக்கிறோமா? வேதம் நம்முடைய வாழ்க்கைக்கு முதன்மையா இருக்கிறதா? நம்முடைய இருதய சிங்காசனத்தில் யார் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார்? நம்முடைய மனதை யார் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார்கள்? யோசித்து பார்க்க வேண்டும். ஆண்டவரே சொல்லும், ஆண்டவரே உம்மை தவிர்த்து என்னை யாரும் ஆளுகை செய்ய வேண்டாம், ஆண்டவரே உம்மை தவிர்த்து என் குடும்பத்தை வேறு யாரும் ஆளுகை செய்ய வேண்டாம், ஆண்டவரே உமக்கு கொடுக்க வேண்டிய இடத்துல நான் வேறு யாரையும் கொண்டு வந்து நிறுத்த மாட்டேன், வேறு எந்த பொருளுக்கும் நான் இடம் கொடுக்க மாட்டேன். அது எது வேண்டுமானாலும் இருக்கலாம், ஒரு டிவி நிகழ்ச்சியாக இருக்கலாம், அல்லது ஒரு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கலாம், அல்லது ஒரு ஒரு நண்பரோடு பழகிறதான அந்த பழக்கத்தினுடைய சந்திக்கிற இடங்கள், போகிற இடங்கள். கர்த்தருடைய வீட்டுக்கு போகிறது முதன்மையாக இருக்கிறதா, அல்லது நண்பர்களோடு சேர்ந்து பழகிற போகிற இடங்கள் முதன்மையாக இருக்கிறதா? கர்த்தர் நம்முடைய இருதயங்களிலே உண்மையாகவே தேவனாக, கர்த்தராக, தெய்வமாக ஆளுகை செய்து கொண்டிருக்கிறாரா, அல்லது அவருடைய இடத்துக்கு பதிலாக வேறு ஏதாவது வந்திருக்கிறதா ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இன்னைக்கு ஆண்டவர் சமூகத்தை சொல்லுங்க, ஆண்டவரே நான் என்னுடைய இருதயத்திலே உம்மை மாத்திரம்தான் தேவனாக வைப்பேன், பெருமைக்கு இடம் கொடுக்க மாட்டேன், ஆண்டவரே நான் என்னை தாழ்த்துவேன் ஐயா. சில நேரத்தில் நம்முடைய பெருமையே நம்முடைய இருதயத்தில் குடிகொண்டிருக்கிறது, எதவாக ராஜாவாக தேவனாக குடிகொண்டிருக்கிறது. நம்ம தாழ்த்தணும், ஆண்டவரே என்னை தாழ்த்துகிறேன் ஐயா, என் இருதயத்தில் நீங்கள் ஆளுகை செய்யுங்க. நம்ம குடும்பத்தை எது இன்றைக்கு கௌரவம், குடும்ப கௌரவத்தை பெருசாக பார்த்து கொண்டு கர்த்தருடைய வார்த்தையை கூட சில நேரத்தில் அசட்டை பண்ணி விடுகின்றோம். குடும்ப கௌரவம் தான் பெருசாக தெரியுது, அல்லது எது குடும்ப பாரம்பரியம் இது, நான் அது குற்றப்படுத்தவில்லை, ஆனால் கர்த்தருடைய காரியம் என்று வரும்பொழுது, நம்முடைய வாழ்க்கையிலே யார் உண்மையிலே ஆளுகை செய்கிறார் என்ற விஷயம் வரும்பொழுது, எந்த ஒரு நபருக்கோ, எந்த ஒரு பாரம்பரியத்திற்கோ, எந்த ஒரு கௌரவத்திற்கோ நாம் இடம் கொடுக்கக்கூடாது. நம்முடைய இருதயத்தை சிங்காசனத்தில் ஆண்டவரே நீர் ஒருவர் தான் ஆளுகை செய்ய வேண்டும் என்று சொல்லி இடம் அளிக்க வேண்டும். அப்படி மாத்திரம் செய்வோமானால் உண்மையாகவே வறட்சி நீங்க, இந்த வறட்சி நிலவதுக்கான அது காரணம் அதுதாங்க. இன்னொரு ஒரு காரணம் இருக்கிறது, நம்ம அதை ஆழ யோசித்து பார்த்தா நமக்கு புரியும். ஆண்டுடைய ஊழியக்காரர்களை அற்பமாக எண்ணுவது, அசட்டை செய்வது. ஏன் கர்த்தர் அந்த வறட்சியை கட்டளையிட்டார்? அந்த வறட்சிக்கான காரணம் தெரியுங்களா? தேவனுடைய உண்மையான ஊழியக்காரர்களை அசட்டை செய்வது, வார்த்தையில் செய்யலைன்னா கூட மனதளவில் அசட்டை செய்வது. வார்த்தையில் சொன்னால் தெரிஞ்சிடும் பாருங்க, ஆனால் மனசளவில் செய்யறது. இந்த சம்பவத்தை இதே சம்பவத்தில் ஒன்று ராஜாக்கள் அந்த 18:18 நம்ம வாசிக்கின்றோம். ஒரு உதாரணத்தை பார்ப்போம். ஆகாப் ராஜா என்ன எப்படி எலியாவை கூப்பிடுறாரு பாருங்களேன். ஒன்று ராஜாக்கள் 18:17. ஆகாப் எலியாவை கண்டபோது ஆகாப் அவனை நோக்கி, இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவன் நீ அல்லவா என்றான். எவ்வளோ துணிச்சல் பாருங்க, ராஜாவாயிட்டா பெரிய ஆள் ஆயிடலாங்களே, நீ அல்லவா
கர்த்தருடைய ஊழியக்காரர் கொடுக்க வேண்டிய மரியாதை மதிப்பை அறியாத மனுஷன், அதனால தான் வறட்சி. ஆனால் ஆண்டுடைய ஊழியக்காரர் என்ன சொல்கிறார் பாருங்க, அடுத்த வசனம் 18வது வசனத்தில், அதற்கு அவன், இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவன் நான் அல்ல, கர்த்தரின் கட்டளையை விட்டு பாகால்களை பின்பற்றினதினால் நீரும் உம்முடைய தகப்பன் வீட்டாருமே இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவர்கள். ஒரு உண்மையான ஊழியக்காரர் எப்படி பேசுகிறார் பாருங்க, நீரும் உம்முடைய தகப்பன் வீட்டாருமே. ஆனால் ஆகாப் சொல்கிறாரு, ராஜாவாயிட்டாரு, தேசத்துக்கு அதிபதி ஆயிட்டாரு. இன்றைக்கு குடும்ப தலைவர்கள் தேவனுடைய ஊழியக்காரர்களை நாம் எப்படி நடத்துகிறோம், இது ஒரு சிறிய விஷயமா நினைச்சிடக்கூடாதுங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்றால், ஊழியக்காரர்களை தேவன் அனுப்பி ஏற்படுத்தி வைத்த ஊழியக்காரர்களுடைய ஆலோசனையை, அவர்கள் நம்மை நடத்துகிற விதத்தை அற்பமாக எண்ணுவோமானால் கர்த்தர் தருகின்ற வார்த்தையை நாம் அற்பமாக எண்ணி விடுவோம். அது மறந்துடவே கூடாது. ஏன் இன்றைக்கு அநேக குடும்பங்களிலே வறட்சி காணப்படுகிறது? தேவனுடைய ஊழியக்காரரை அசட்டை பண்ணுகிறபடினாலே அவர்கள் தருகிற ஆலோசனையை அசட்டை பண்ணி விடுகிறார்கள். ஊழியக்காரர் அசட்டை பண்ணுறதுனால அவங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் அடையலை. இங்கே நீ அல்லவான்னு சொல்கிறாரு ஆகாப். ஆனால் ஆகாப் அது குறித்து எலியாவுக்கு கவலை இல்லை, அது பற்றிலாம் எலியா கவலைப்படலை. அதுக்கு பதிலாக அவருக்கு உதவி செய்யணும்னு சொல்லி தான் வருகின்றார். அருமின சகுனி சகோதரியே, வேத்து ஒரு வசனத்தை வாசிக்கின்றோம், 2 நாளாகுமா 36வது அதிகாரம். ஏன் வறட்சி, ஏன் கஷ்டம், ஏன் வெளிப்படையான வறட்சி ஏற்படுகிறது? 2 ராஜாக்கள் 36வது அதிகாரம் 14 வசனங்கள். 2 ராஜாக்கள் 36வது அதிகாரம் வசனங்கள் 14 முதல் 16 முடிய, 2 நாளாகுமா 36வது அதிகாரம். ஆனாலும் அவர்கள் தேவனுடைய ஸ்தானாதிபதிகளை பரியாசம் பண்ணி அவருடைய வார்த்தைகளை அசட்டை செய்து அவருடைய தீர்க்கதரிசிகளை நிந்தித்தபடியால் கர்த்தருடைய உக்கிரமும் அவருடைய ஜனத்தில் மேல் மூண்டது. 15வது வசனத்தையும் வாசிப்போம். அவர்களுடைய பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் தமது ஜனத்தையும் தமது வாசஸ்தலத்தையும் காப்பதற்கான இரக்கம் உள்ளவர்களாய் இருந்தபடியால் அவர்களிடத்திற்கு தம்முடைய ஸ்தானாதிபதிகளை ஏற்கனவே அனுப்பினார். ஆனாலும் அவர்கள் தேவனுடைய ஸ்தானாதிபதிகளை பரியாசம் பண்ணி அவருடைய வார்த்தைகளை அசட்டை செய்து அவருடைய தீர்க்கதரிசிகளை நிந்தித்தபடியால் கர்த்தருடைய உக்கிரம் அவருடைய ஜனத்தின் மேல் மூண்டது, சகாயம் இல்லாமல் போயிற்று. சகாயம் இல்லாமல் போயிற்று. அவங்க தேவனுடைய ஸ்தானாதிபதிகளை பரியாசம் பண்ணி அவருடைய வார்த்தைகளை அசட்டை செய்தார்கள். ஊழியக்காரர் தேவன் நமக்குடைய ஆசீர்வாதத்துக்காக ஏற்படுத்தி வைத்திருக்கிற ஊழியக்காரர்களை அசட்டை செய்வதனால் தேவனுடைய வார்த்தையே அசட்டை செய்து விடுகிறோம். இது எப்படி நடக்குது பாருங்க, ஒன்றன் பின் ஒன்றாக அடுத்த கட்டம் அதுதான். ஆண்டுடைய ஊழியக்காரருடைய ஆலோசனையை அல்லது அவர்களே அசட்டை செய்தால் அவர்கள் மூலமாக பிறக்கிற தேவனுடைய வார்த்தையை நாம் அறியாமலேயே அசட்டை செய்து விடுவோம். இது எவ்வளவு முக்கியமான விஷயம் பாருங்க. இன்றைக்கி சொல்ல வேணும், ஆண்டவரே நான் உம்முடைய வார்த்தையை சுமந்து வருகிற தேவனுடைய ஊழியக்காரரை நான் அசட்டை செய்ய மாட்டேன். என் வார்த்தையில் மாத்திரமல்ல என் மனதளவிலும் கூட நான் அப்படி செய்ய மாட்டேன். ஆண்டவரே என்ன சொன்னாலும் நான் ஏற்றுக்கொள்வேன். இதுதான் நம்முடைய வளமான வாழ்க்கைக்கான வழிமுறைங்க. யோசித்து பாருங்க, நீ அல்லவா என்று கேட்கிறான் ஆகாப். சில நேரத்தில் நமக்கு நாம் ஆண்டு கொடுத்த கிருபையாக கொடுத்துருக்கிற ஆசீர்வாதங்கள் நிமித்தமாக என்ன ஒரு எளிமையான ஊழியக்காரனாக இருந்தாலும் அவங்க கொடுக்க வேண்டிய கணத்தை கொடுக்க வேண்டும் என்றால், இந்த எலியா என்பவர் பெரிய ராஜரிக உடை அணிந்து வருபவர் அல்ல, ஒரு எளிமையான ஒரு ஊழியக்காரர், ஆனால் உண்மையுள்ள ஊழியக்காரர். ஹல்லேலூயா. நாம் அப்படிப்பட்ட ஒரு மனப்போக்கு நமக்குள்ளே இருக்க வேண்டும். இவங்க என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறது, வறட்சியிலே தான் இருக்க வேண்டியது. ஆனால் வளத்துக்குள்ளாக நம்ம போக வேண்டுமானால் நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். மறந்துடாதீங்க, நம்ம மூணு காரியங்கள் என்னென்ன வறட்சி வருவதற்கான மூணு காரணங்கள். ஒன்று, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாது போகிறது. ரெண்டாவது, விக்கிரக ஆராதனையை ஒரு பொழுதும் அனுமதிக்கக்கூடாது. நம்ம தேவனுடைய பிள்ளைகள் நம்மளை விக்கிரகத்தெல்லாம் வணங்குறது கிடையாது. ஆனால் விக்கிரகம் என்று சொல்லும்போது தேவன் இருக்கிறதான அந்த இடத்தை பிடிக்கின்ற காரியங்கள், அது எது வேண்டுமானாலும், புக்காக இருக்கலாம், ஒரு மொபைல் அப்ளிகேஷனாக இருக்கலாம்,
அல்லது ஒரு டிவி சேனலாக இருக்கலாம், அல்லது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கேதரிங்காக இருக்கலாம், அல்லது ஒரு ஸ்போர்ட்ஸ் சேனலாக இருக்கலாம், கர்த்தருடைய இடத்தை எடுக்கிற எந்த ஒரு காரியமானாலும் நம்முடைய வாழ்க்கையிலே வறட்சியை கொண்டு வந்துவிடும். மூன்றாவது, நாம் தேவனுடைய ஊழியக்காரர்களை அசட்டை பண்ணக்கூடாது. அல்லேலூயா. அசட்டை செய்வோமானால் வறட்சி வந்துடும்ன்றதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் நம்மளோட இடைப்படுவாராக. உங்களோட கூட மூன்று காரியங்களை அடியன் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். முதலாவதாக, அவள் அந்த வறட்சி வளமாக மாறினதற்கான முதல் காரணம், அவள் வார்த்தையை பெற்றாள், கட்டளையை பெற்றாள். ரெண்டாவது, அந்த கட்டளைக்கு அவள் கீழ்ப்படிந்தாள், மூன்றாவது, வளமான வாழ்க்கையை அடைந்தாள். நாம் இந்த சாரிபாத் விதவை குறித்து தான் நாம் படிக்க போகின்றோம். கர்த்தர் நம்மளோட இடைப்படுவாராக. ஒன்று ராஜாக்கள் 17:8 அப்பொழுது வேதம் சொல்கிறது, 17:8, கட்டளையை பெற்றாள், அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, அவர், நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு, உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் என்றான். அந்த இடத்துல அந்த உங்களால் கூடுமானால் ஒரு பென்சில் இருக்குமானால் கட்டளையிட்டேன் என்ற வார்த்தையை குறித்து கொள்ளுங்கள். இந்த இடத்துல நம்ம புரிந்து கொள்வது என்னவென்றால், ஆண்டவர் எலியாவிடத்தில் இந்த வார்த்தையை சொன்னாலும் மறைமுகமாக அந்த விதவியினிடத்திலே கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அவளிடத்திலே சொல்லியிருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் எலியாவிடத்தில் சொல்லுகிறார். அப்போது அப்படி என்றால் என்ன அர்த்தம்? அந்த விதவையும் அந்த சத்தத்தை கேட்டிருக்கிறாள், அவளும் அந்த கட்டளையை கேட்டிருக்கின்றாள். நாம் ஆண்டவருடைய வீட்டிற்குள்ளே வரும்போது நாம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்க வேண்டும். எனக்கு தான் ஆண்டவர் என்னோட கூட என்ன பேசுகிறார், கர்த்தர் எனக்கு என்ன சொல்ல வரார், கர்த்தர் என்னோட கூட என்ன இடைபட விரும்புகிறார், அதை நாம் முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கும் கூட அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவருடைய ஆலயத்துக்குள்ளே வரும்போதெல்லாம் இந்த வார்த்தை அவங்களுக்கு, இந்த வார்த்தை எங்கள் பிரதர் பின்னாடி உட்காந்துருக்கார் அவருக்கு தான், இந்த வாக்கு தத்துவம் அந்த சகோதரிக்கு தான், எனக்கு என்ன வார்த்தை வருகிறது என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். கர்த்தருடைய ஆலயத்தில் அமர்ந்து கர்த்தருடைய வேதத்தை நாம் பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிறதான பிரசங்கத்திலே, ஆண்டவரே எனக்கு என்ன சொல்கிறீங்கப்பா, எனக்கு என்ன, யோசித்து பாருங்கள். லூக்கா இதே சம்பவத்தை, லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மேற்கோள் காட்டுகிறார். லூக்கா 4 நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த பகுதி, ஆண்டவர் இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு வனாந்தரத்திலே 40 இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவருடைய அவருடைய வல்லமையினாலே அவர் போகின்றார். நிறைவோடு கூட அந்த வனாந்திரத்துக்கு போகிறார். 40 சோதிக்கப்பட்ட பின்பு பரிசுத்தாவினுடைய வல்லமையினாலே திரும்பி வருகின்றார். திரும்பி வந்து நாசரேத்து ஊருக்கு போகிறார், தன் வளர்ந்த ஊருக்கு. அங்கே போய் தேவாலயத்திலே அந்த வேதத்தை திறந்து வாசிக்கின்றார். வாசித்து விட்டு ஒரு வாக்கியத்தை சொல்கிறார், இன்றைக்கு இந்த வாய்த வாக்கியம் நிறைவேறிற்று. அப்போது ஜனங்கள் எல்லாம் சொல்கிறாங்க, இது எப்படி ஆகும், இது எப்படி நடக்கும், இவர் தச்சனுடைய குமாரன் அல்லவா, இவனுடைய தகப்பனுடைய பேர் யோசேப் அல்லவா. அப்போது ஆண்டவர் விசனம் அடைந்து சொல்லுகிறார், கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு வருகிறது, ஆனால் அந்த வார்த்தையை நீங்கள் வேண்டாம் என்று வெறுக்கிறீர்கள், வேண்டாம் என்று புறக்கணிக்கிறீர்கள். இதே போல சந்தர்ப்பம் தான் சூழ்நிலை நடந்தது எலியாவின் நாட்களிலே. கர்த்தருடைய ஊழியக்காரனாக எலியா இஸ்ரவேலருக்குள்ள எந்த ஒரு விதவைக்கும் அனுப்பாமல், இஸ்ரவேலிலே அநேக விதவைகள் இருந்தார்கள், அவர்களுக்கு தம்முடைய வார்த்தையை கர்த்தர் எலியா மூலமாக அனுப்பாமல் சாரிபாத்திலிருந்ததான அந்த விதவிக்கு கர்த்தர் அனுப்பினார், அவளிடத்திற்கு அனுப்பினார். இன்றைக்கு கட்டளை வருகிறது, நம்ம நிராகரிப்போமானால் நம்முடைய பிரச்சனை அது. யோசித்து பாருங்க, அன்றைக்கு வார்த்தை வந்தது எங்கே வந்தது? நாசரேத்து ஊரிலே தேவாலயத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார், இந்த நாளிலே இந்த வேத வாக்கியம் நிறைவேறிற்று. என்ன வேத வாக்கியம் நிறைவேற்றிற்று? கட்டுண்டவர்களை விடுதலையாக்கவும், சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்கவும், தேவனுடைய அனுகிரக வருஷத்தை அறிவிக்கிற காலம் என்று சொல்லுகிறான். ஆசீர்வாதத்தின் ஒரு வார்த்தை வருகிறது. அவங்க சொல்கிறாங்க, இது எங்களுக்கு அல்ல, நீங்கள் யாரை சொல்கிறது? இன்றைக்கு கர்த்தருடைய ஆலயத்தில் நாம் வந்திருக்கிறேன்னா ஒன்று தீர்மானம் பண்ணணும், ஆண்டவரே என்னோடு கூட பேசுங்கப்பா. இன்றைக்கு ஆண்டவுடைய ஆலயத்துக்குள்ளே வந்தால் நம்ம முதல்ல பிரதானமாக என்ன நினைக்கிறோம், எங்களோட வாக்குத்தத்தம் பேச மாட்டீங்களா ஆண்டவரே, நான் கஷ்டத்தில் இருக்கேன் ஆண்டவரே. யோசித்து பாருங்கள், அவளுக்கு வந்தது என்ன? வாக்குத்தத்தம் வந்துச்சா, என்ன வந்துச்சு சொல்லுங்க, வாக்குத்தத்தம் வந்ததா இல்லை கட்டளை வந்ததா சொல்லுங்க. என்ன ஆண்டவரே, நான் கஷ்டத்தில் இருக்கிறேன், கைப்பிடிமாவது தான் இருக்கு, கொஞ்சம் என்ன தான் இருக்கு, என்ன நீங்கள் வாக்குத்தத்தம் கொடுப்பீங்கன்னு பார்த்தா எனக்கு கட்டளை கொடுக்குறீங்களா ஆண்டவரே? சில நேரத்தில் அப்படி தான் நம்ம நினைக்கிறோம். நம்ம கஷ்டத்தின் வழியாக போயிட்டுருக்குறோம், நிந்தையினை சுமத்து கொண்டிருக்கிறோம், நம்முடைய வாழ்க்கையிலே பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கு. அப்போ ஆண்டவர் சொல்கிறார், மகனே இதை செய்,
ஆண்டவரே நீங்கள் ஏதாவது கொடுப்பீங்கன்னு பார்த்தா செய்ய சொல்கிறீங்களா ஆண்டவரே? எவ்வளோ நாள் தான் கீழ்ப்படுத்தி கொண்டே இருக்கிறது ஆண்டவரே? எவ்வளோ நாள் தான் கட்டளையை நான் வாங்கிட்டு கொண்டே இருக்கிறது? அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கலாம். ஆண்டவர் வாக்குத்தம் தர மாட்டாரா, என்னை ஆசீர்வதிக்க மாட்டாரான்னு வந்தா ஆண்டவர் இதை செய்ய அதை செய்யணும்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் இன்றைய வந்திருப்பீர்கள். ஆனால் இன்றைக்கு ஆண்டவராக இதை உங்களை பார்த்து சொல்லுகிறார், கட்டளையை முதலாவது பெற்றுக்கொள்ளுங்கள். ஹலேலூயா. இஸ்ரேலிலிருந்து அநேக விதவைகள் கட்டளை பெற்றுக்கொள்ளவில்லை, வேண்டாம் நிராகரிச்சிட்டாங்க. உங்களுக்கு ஒன்று தெரியுங்களா, சாரி பாத் என்பது பெலிஸ்தருடைய ஒரு இடம், பெலிஸ்தர்களுடைய ஒரு இடம், அது புறஜாதியனுடைய இடமாக இருக்கிறது, புறஜாதிகளுடைய இடம். இஸ்ரேல் மக்கள் தேவனை நிராகரித்து விட்டபடினாலே சுவிசேஷம் யார்கிட்ட போச்சுங்களா, புறஜாதிகளிடத்து போச்சு. புறஜாதிகள் தேவனுடைய நற்செய்தி சுவிசேஷத்தை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டார்கள். சரி, நாம தான் புறஜாதிகள். அந்த புறஜாதிகள் அநேக விதவைகள் இருந்திருக்கா அவங்களே யோசிச்சு பாருங்க. இப்போ சாரி பாத்து ஊரில் சில விதவைகள் இருந்திருக்கலாம், ஒரு விதவை தான் இருந்திருக்காங்கன்னு சொல்ல முடியாது, நிறைய பேர் இருந்திருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை எங்கள் கட்டளை எங்கே போச்சே? இன்றைக்கு கர்த்தருடைய கட்டளை பெறுகிற நபராக நாம் இருக்கிறோமா? ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. கர்த்தர் நமக்கு கமாண்ட்மெண்ட் கொடுக்குறாரு, என்னை கம்ஃபர்ட் பண்ணுவார் பார்த்தா ஆண்டவர் கமாண்ட்மெண்ட் கொடுக்குறாரு. ஐயா என்றைக்குமே கட்டளையில் ஏழை கஷ்டம் இருக்குங்க, கட்டளை ஏன்னா நம்ம தான் செய்யணும், கரெக்டுங்களா இல்லையா? எலியா வந்து கொடுத்தாருங்களா அந்த அம்மாவுக்கு ஒருவேளை ஆகாரத்தை? இல்லவே இல்லை. இந்த அம்மா தான் கொடுக்கணும். என்ன கொடுக்கணும்? பராமரிக்க வேணும். என்ன பராமரிக்க வேணும்? அவருக்கு ஆகாரம் கொடுக்கணும், தண்ணீர் கொடுக்கணும், சாப்பாடு கொடுக்கணும், இருக்கு தங்குறதுக்கு உறைவிடம் கொடுக்கணும். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை வறட்சியான வாழ்க்கை வளமாக மாற வேண்டுமானால் நாம் கட்டளை பெறுகிற ஒரு மனப்போக்கை வளர்த்து கொள்ள வேண்டும். ஆண்டவரே நான் என்ன செய்யணும் நீங்கள் சொல்கிறீங்கப்பா, நான் செய்கிறேன் ஐயா. அன்றைக்கு தமஸ்குக்கு போகிறதான வேலையிலே சவுல், பவுலாக மாறிய சவுல் என்ன சொன்னார், ஆண்டவரே நான் என்ன செய்ய நீர் சித்தமாக இருக்கிறீர்? இன்றைக்கி ஆண்டவர் பார்த்து சொல்ல முடியுமா, ஆண்டவரே நான் என்ன செய்யணும் சொல்லுங்கள் ஐயா, நான் கஷ்டத்தில் இருக்கிறது உண்மைதான், நெருக்கடியில் இருக்கிறது உண்மைதான். யோசிச்சு பாருங்கள் என்ன அவங்களுக்கு என்ன வார்த்தை வந்துச்சு அந்த அம்மாவுக்கு, கர்த்தருடைய கட்டளை வந்ததுங்களா அவங்களுக்கு? கர்த்தருடைய கட்டளை வந்ததுங்களா? என்ன கட்டளை? எலியாவை பராமரிக்க வேண்டும், சஸ்டெயின் பண்ணணும், பராமரிக்க வேண்டும். சரி, பராமரிக்கிறதுக்கு என்னென்ன வேணும்? ஆகாரம் கொடுக்கணும், தண்ணீர் கொடுக்கணும், உறைவிடம் கொடுக்கணும். அவங்கக்கிட்ட இருந்துச்சுங்களா? பதில் சொல்லுங்கள் நீங்கள் தான். அவங்கக்கிட்ட இருந்துச்சுங்களா? அந்த அம்மாக்கிட்ட இருந்ததுங்களா? பக்கத்து ஊரை பார்த்து கேளுங்க, அவங்ககிட்ட இருந்துச்சுன்னு கேளுங்க, கேட்டு சொல்லுங்கள். எல்லாம் அமைதியாக இருக்கிறீங்களே, இருந்துச்சுங்களா? சரி, கொஞ்சமாக இருந்துச்சுங்களா? சரி, என்னென்ன இருந்துச்சு நீங்கள் சொல்லுங்கள். கொஞ்சம் மாவு, கொஞ்சம் எண்ணெய். என்ன ஆண்டவரே, என்ன பராமரிக்க சொல்கிறீங்க, கொடுக்க சொல்கிறீங்க, என்கிட்ட ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறாரு? சில நேரத்தில் ஆண்டவர் பேசுறது அப்படி தானே இருக்குது நம்மக்கிட்ட. என்ன ஆண்டவரே சம்மந்தமில்லாத பேசுகிறீங்க ஐயா? ஆண்டவரே எனக்கு புரிந்த அளவிற்கு இது எப்படி சாத்தியமாகும்? சில நேரத்தில் கர்த்தர் பேசுகிறது நமக்கு அப்படி தாங்க இருக்குது. ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன்னை ஆசீர்வாதமாய் மாற்றுவேன். ஆண்டவரே நானே வறுமையில் இருக்கிறேன். ஆண்டவரே நீ அநேகருக்கு கொடுப்பாய். ஆண்டவரே நானே அடுத்த வேலை எனக்கு இல்லைப்பா, அடுத்த வேலை நான் வேறு எங்கேயாவது என்ன பண்ணுன்னு தெரியல. ஆண்டவர் என்ன போய் கொடுக்க நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. கற்றலை பெறுகிறவர்களுக்கு இந்த இப்படிப்பட்ட ஒரு அந்த மனப்போக்கு இருக்கிறவங்களுக்கு ஹல்லேலூயா. சில நேரத்தில் ஆண்டவர் நமக்கு சொல்கிறதுக்கும் நம்ம வாழ்க்கையில் நடக்கிறதுக்கும் சம்மந்தமே இல்லை. ஆண்டவர் நம்ம பேசும்போது சொல்கிறார், இதை செய்வேன் மகளே, அதை செய்வேன். என்ன ஆண்டவரே? யோசேப்பை எடுத்துக்கோங்க, வீட்டில் அவர் தான் கடைசி, ஆனால் அப்பாவுக்கு பிரியமானவர். இப்போ ஆண்டவர் அவருக்கு தரிசனம் கொடுக்குறாரு. என்ன தரிசனம் கொடுக்குறாரு? சொப்பனம் கொடுக்குறாரு. என்ன சொப்பனம் கொடுக்குறாரு? மற்ற எல்லா அடிக்கட்டும் உன்னுடைய அடிக்கட்டு முன்பதாக அடி பண்ணிக்கிறது. அதை போய் அண்ணங்கார்கிட்ட சொல்கிறாரு. சொன்ன உடனே அவருக்கு ப்ரொமோஷன் கிடச்சிச்சிங்களா? யோசித்து பாருங்கள், சொல்லுங்கள். அடுத்த நாளே அடிக்கலை, வார்த்தையில் செம்மையாக அடி வாங்கிட்டார். வார்த்தையில் செம்ம அடி வாங்கிட்டாருங்க. சரி, இவ்வளோ அடி வாங்கிட்டோம், அமைதியாக இருந்ததுனால அடுத்த நாள் அடுத்த வரை இன்னொரு சொப்பனம் வருது. இந்த முறை இன்னும் அதிகமான ஒரு உக்கிரமான ஒரு சொப்பனம். என்ன சொப்பனம்? வானத்து சூரியனும் சந்திரனும் நட்சத்திரங்கள்லாம் அடி பண்ணியதுங்களாம். எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. அடி வாங்கிங்கிற மனுஷங்கிட்ட ஆண்டவர் எப்படி அபாரமான வார்த்தைகளையெல்லாம் சொல்கிறாரு பாருங்க.
இப்படி தான் நம்ம நம்முடைய வாழ்க்கை நடந்து கொண்டே இருக்குது. நம்ம ஆராதனையில் வயலில் வரும் கத்தனை மோடி பேசுகிறார், வேதத்தை நம்ம பிரசங்க பிரசங்க நேரத்தில் ஆண்டவர் பேசுகிறார். என்ன ஆண்டவர், என்கிட்ட தான் பேசுகிறீங்களா இல்லை வேறு யார்கிட்டாவது பேசுகிறீங்களா ஆண்டவர்? ஆண்டவுடைய சமூகத்தில் வருகிறோம், கத்தருடைய பிரசனத்தை அளவில்லாமல் உணர்கிறோம். வார்த்தை நமக்கு வருகிறது நேரடியாக நமக்குள்ளாக உள்ளே ஊடுருவி போகுது, நமக்குள்ளாக ஊடுருவி போகுது நமக்கு நல்லாவே தெரியுது. ஆனால் சூழ்நிலையோ அப்படியே தான் இருக்குது. எப்படி இருக்குது சூழ்நிலை? ஒரு பிடிமாவும் ஒரு கொஞ்சம் எண்ணம் தான் ஆண்டவர். எப்படி ஆண்டவரே நான் பராமரிக்க போகிறேன்? அப்படிப்பட்ட ஒரு நிலையில் நீங்கள் வந்திருக்கலாம். அருமின சகுனி சகோதரியே, தேவனாய் கர்த்தர் உங்களுடைய வளர்ச்சியை வறட்சியை வளமாக மாற்ற வல்லமையுடையவராக இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? கட்டளையை பெற்றாள். ஆண்டவரே நான் இனிமேல் ஆசீர்வாதத்துக்காக உங்ககிட்ட வரப்போகிறது கிடையாது ஆண்டவரே, எனக்கு கட்டளைகளை தாங்க ஆண்டவரே. சொல்ல முடியுமா? எத்தனை பேர் சொல்ல முடியுங்க? இருக்கிறவங்களாம் கஷ்டங்கள் இருக்கு, உண்மைதான். அன்றைக்கு கர்த்தர் அவளுக்கு கட்டளை தான் கொடுத்தார். உண்மைக்கு சொல்ல போனால் அதன்படி செஞ்ச பிற்பாடு தான் ஆண்டு எளியாவே சொல்கிறார். அவள் போய் செய்த போது அவர் சொல்கிறார், நீ பயப்படாதே, நீ போய் நீ சொன்னபடியே செய். கர்த்தர் உரைக்கிறார், கர்த்தர் தேசத்திலே மழையை வருஷிக்கும் அளவும் எண்ணெய் குறைய போதும் இல்லை, மாவு குறை செலவாக போகிறதும் கிடையாது. அப்படி நடந்ததுங்களா இல்லைங்களா? இன்றைக்கி நிறைய பேர் ஆண்டவருடைய வறட்சியில் வந்தபோது என்ன வருகிறோம்? ஆண்டவர் எனக்கு ஆறுதலான ஒரு வார்த்தையை தாங்க ஆண்டவர், அந்த மனப்போக்கை நம்ம மைண்ட்லேருந்து எடுத்துடணும். ஆண்டவரே உங்ககிட்ட இருந்து என்கிட்ட என்ன நீங்கள் கட்டளை கொடுக்குறீங்க ஆண்டவர்? இந்த கட்டளை கொடுக்குற இந்த விஷயத்தில் யோசித்து பாருங்கள். ஹல்லேலூயா. நீங்கள் பரந்த மனப்பான்மையோடு யோசித்து பாருங்கள். புருஷர்களே உங்கள் மனைவிக்கு, புருஷர்களே உங்கள் மனைவிகளை அன்பு கூறுங்கள், மனைவிகளே உங்கள் புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். இது கொஞ்சம் மைண்டில் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள். நம்ம கட்டளை என்று சொல்லும்போது தேவன் என்னுடைய மனவாளனாக இருக்கிறார் என்கிற மனப்போக்கு எனக்குள்ளே வந்துடுவானா? ஆண்டவரே எனக்கு ஆசீர்வாதங்கள் கொடுங்க, நான் கேட்க மாட்டேன், நான் உங்களுக்கு கீழ்ப்படிஞ்சிருக்கிறதுக்காக எனக்கு கட்டளை தாங்க ஆண்டவரே, நான் உங்கள் அடிப்பணிஞ்சிருப்பேன் ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஒரு மனப்போக்கு நமக்குள்ளே வர வேண்டும். எத்தனை பேர் சொல்ல முடியும்? எந்திருக்கிற எத்தனை பேர், ஆண்டவரே நீங்கள் எனக்கு கட்டளை கொடுங்க, நான் கீழ்ப்படுகிறேன் ஆண்டவரே. இன்றைக்கி எத்தனை பேர் இதை சொல்ல முடியும்? யோவான் எழுதின சுவிசேஷம் 6 அதிகாரத்தில் நமக்கு எல்லாம் தெரியும். 1வது வசனத்தில் கர்த்தர் செய்த, ஆண்டவர் இயேசு செய்த திரள் அற்புதங்களை, திரள் கூட்ட ஜனங்கள் வந்தார்களாம். திரள் கூட்ட ஜனங்கள் அற்புதங்கள் அடையாளங்களை பார்த்துட்டு அதுக்கு பிற்பாடு ஆண்டவர் சொல்கிறாரு, என் கட்டளை தரேன். அதுக்கு முன்பதாக சொல்கிறாரு, நானே ஜீவப்பம், நானே ஜீவப்பம், நானே வார்த்தை, நான் என்ன கொடுக்குறேன் ஆண்டவரே, நீங்களாம் எனக்கு வேணாம், எங்களுக்கு ஜீவாப்பெல்லாம் வேணாம், எங்களுக்கு அற்புத அடையாளங்கள் கொடுத்தா கொடுங்க. ஆண்டவர் தம்மையே கொடுக்கிறார், ஆவிக்குரிய காரியத்தை ஆவிக்குரிய ரீதியிலே தம்மையே கொடுக்கின்றார். ஆனால் அவங்க அதெல்லாம் வேணாம், ரிஜெக்ட் பண்ணுறாங்க. அற்புதங்கள்னா கொடுங்க ஆண்டவரே, எங்களுக்கு வார்த்தைலாம் வேண்டாம் ஆண்டவரே. கடினமான உபதேசம் இன்றைக்கும் நீங்கள் நினைக்கலாம், இது என்ன கடினமாக இருக்குது, கஷ்டத்தில் இருக்கிறேன், எனக்கு வந்து கட்டளை கொடுத்தா கடினமான உபதேசம். ஆண்டவராகிய தேவன் நம்மை பாலகரில் நின்று பலமான ஆகாரத்தை உட்கொள்கிற ஒரு முதிர்ச்சி அடைகிற நிலைமைக்கு நம்மை அழைத்து கொண்டு போகிறார். யோசித்து பாருங்க, ஒரு பம்பில் தண்ணி வரலன்னா நம்ம என்ன பண்ணுவாங்க? முதல்ல தண்ணி ஊற்றி என்ன பண்ணுவாங்க? முதல்ல தண்ணி ஊற்றினவுடனே ஆசீர்வாதத்தை கொடுப்பார். ஃபஸ்ட்டு ஆரம்ப கட்டாது தாங்க, நம்ம குழந்தையாக இருக்கிற போது சின்னவங்களாக இருக்கும்போது நமக்கு ஆகாரம் ஊட்டும்போது என்ன எப்படி சொல்லி ஊட்டுவாங்க? இதை செய்கிறேன், அதை செய்கிறேன், சாப்பிட்றா, ஸ்கூலுக்கு போடா, அதை செய்கிறா, இதை இப்படி வீட்டில் நடக்குது தான். நீ ஸ்கூல் போயிட்டு வந்தனா இதை வாங்கித்தரேன் உனக்கு, அது சின்ன பிள்ளைங்களுக்கு. ஆனால் வளர வளர கத்தனை போய்ட்டு என்ன எதிர்பார்க்குறாருன்னா, அடித்த உடனே தண்ணி வரணும். தண்ணி வாங்கிறது இல்லை, தண்ணீர் கொடுக்க வேண்டும். என்னென்றால் நாம் பெற்றுக்கொள்கிற அனுபவம் அல்ல, கொடுக்குற அனுபவம். எனக்கு ஒரே ஒரு காரியம் அதிகமாக தொட்டது என்ன தெரியுங்களா? நான் விசுவாசிக்கிறேன், இப்படியாக நான் கற்பனை செஞ்சு பார்க்குறேன். என்னென்னா, இஸ்ரவேலில் எல்லா வித நிறைய விதவைகள் இருந்தாங்க, அவங்களாம் கூட இந்த கட்டளையை ஏற்றுக்கொள்கிற இவளுக்கு இருந்த ஒரு மனப்போக்கு அவர்களுக்கு இருக்கவில்லை. ஆனால் இவளுக்கு இருந்தது, இந்த சாரிபாத் விதவைக்கு இருந்தது. யோசித்து பாருங்கள், இப்படிப்பட்ட ஒரு மனப்போக்கு நமக்கு அவசியமாக இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஆனால் உண்மையிலே அவங்க அந்த ஸ்ரீ உண்மையாகவே ஆண்டவருக்கு 100 மடங்கு அவங்க கீழ்ப்படிந்தார்களா? அந்த ஏற்றுக்கொள்ள மனப்போக்கு இருந்துச்சா என்று சொல்லும்போது பார்க்கும்போது இல்லை என்று நாம் சொல்ல முடியும். ஆனால் ஒன்று மாத்திரம் புரிந்து கொள்ளுங்க, நாம் எந்த இடத்துல இருக்கிறோம்ன்றது முக்கியமே அல்ல, கர்த்தருடைய கட்டளை பெறுகிறது தான் மிக மிக முக்கியமானது.
இந்த சாரிபாத் என்ற ஊர், சீதோன் என்ற இடம் யெசபேல் உடைய வசித்த தலைநகரமாக இருந்தது. தலைநகர் என்று சொல்வதை விட சொந்த இடம் என்று சொல்லலாம். இந்த யெசபேலுடைய சொந்த ஊர் எது தெரியுங்களா? அந்த சீதோன். அதை நாம் வாசிக்கின்றோம் 1 ராஜாக்கள் 16:31. நேபாத்தின் குமாரனாகிய எரேபியாமின் பாவங்களில் நடப்பது அவளுக்கு கொஞ்ச காரியம் என்று நினைத்தாற் போல அவள் அவன் சீதோனியரின் ராஜாவாகிய ஏத்பாகாலின் குமார்த்தி யெசபேலை விவாகம் பண்ணினதும் அல்லாமல். போதுங்க. சீதோனியரின் ராஜாவாகிய ஏத்பாகாலின் குமார்த்தி யெசபேலை, ஆகாவை குறித்து சொல்லப்பட்டிருக்குது. ஆகாவை குறித்து சொல்லப்பட்டிருந்த சீதோன்ற இடம் இந்த யெசபேலுடைய சொந்த இடம். அந்த இடத்துல இருக்கிற இருக்கிறவர்கள் கட்டளைப்படுது. நம்ம எந்த இடத்துல இருக்கோன்றது பொருட்டு கிடையவே கிடையாதுங்க. நம் கர்த்தருடைய கட்டளை பெறுகிறோமா என்பதுதான் மிக மிக முக்கியமானது. அந்த வார்த்தை தான் நம்ம வாழ்க்கையிலே வளத்தை கொண்டு வர முடியும். அந்த வார்த்தை தான், கர்த்தருடைய கட்டளை தான் நம்முடைய வாழ்க்கை சூழ்நிலையை மாற்ற முடியும். கட்டளை காண ஒரு கல்யாணத்தில் யோசித்து பாருங்க, அங்கே என்ன நடக்குது? ஒரு பற்றாக்குறை. பற்றாக்குறை இருக்குங்களா இல்லைங்களா? வந்த விருந்தாளிகளுக்கு பழரசம் இல்லை. இப்போ ஒரு அற்புதம் செய்யப்பட வேண்டும். ஆண்டவரே ஒரு அற்புதம் செய்யுங்கன்னா ஆண்டவர் சொல்கிறார், முதல்ல போய் தண்ணீர் ஒப்புங்கன்றார். கட்டளை செய்தார்கள். செய்தனால்தான் அந்த வறட்சி வளமாக மாறியது. சரி ஆண்டவரே, செஞ்சுட்டு ஆண்டவர் இப்போ கொடுங்க. இல்லை இல்லை, இப்போ முண்டு போயிருந்து போய் அங்கே கொடுங்க. எதை கொண்டு போனோம்? தண்ணீரை கொண்டு போகணுமா? என்ன ஆண்டவரே நீங்கள் சொல்கிறீங்க? நான் எதிர்பார்க்கிறதுக்கும் நீ சொல்கிறதுக்கும் தொடர்பே இல்லையே. நான் எதிர்பார்க்கறது என்ன? நான் எதிர்பார்க்கறது என்ன? திராட்சை ரசம். ஆனால் நீங்கள் என்ன கொண்டு போக சொல்கிறீங்க? அதெல்லாம் நமக்கு தேவையில்லாத விஷயங்க. கட்டளையை நாம் செய்ய வேண்டும். அந்த கட்டளை பெற வேண்டும். அந்த வேலைக்காரர்களுக்கு அந்த மனப்போக்கு இருந்துச்சு. நம்ம சொல்லணும், ஆண்டவரே நான் உம்முடைய கட்டளையின்படி நான் கேட்க அதன்படி நடக்க நான் சித்தமாக இருக்கிறேன் ஐயா, சித்தமாக இருக்கிறேன் ஐயா. அந்த கட்டளையை பெற்றதுனால்தாங்க அதுதான் அவளுடைய வறுமையை, அவருடைய வறட்சியை வளமாக்கிறதான முதல் படியாக அமைந்தது. அந்த கட்டளை தான் முதல் படி. எதுக்கு? வறட்சி வளமாக மாறுவதற்கான முதல் படியே கட்டளை தான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்படிப்பட்டவர்களால் நம்முடைய வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை எதிர்பார்க்க முடியும், அனுபவிக்க முடியும். இப்படிப்பட்டவர்கள் தான் நம்ம ஆண்டவர் கொடுப்பார் 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 என்ற மனப்போக்கை நம்ம எடுத்துட்டு, அவர்கிட்ட வாங்குறத எடுத்துட்டு, ஆண்டவரே நான் செய்யறதுக்கு என்கிட்ட பேசுங்க ஐயா, அப்படிப்பட்ட ஒரு மனப்போக்கை கர்த்தர் நமக்குள்ளே வைப்பாராக. அப்படிப்பட்ட மனப்போக்கை நாம் கேட்டு பெற்றுக்கொள்வோம். அப்படிப்பட்ட மனப்போக்குகளை நமக்குள்ளே ஆதரிப்போம். நீங்கள் என்ன சொல்கிற விரும்புகிறீங்க ஆண்டவரே சொல்லுங்க. ஐயா நான் செய்ய ஆயத்தமாக இருக்கிறேன், செய்ய ஆயத்தமாக இருக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவருடைய வார்த்தைக்கும் அவருடைய கட்டளைக்கும் அவருடைய வல்லமைக்கும் ஒரு தொடர்பு இருக்குங்க. அவருடைய வார்த்தையில் தான் வல்லமையே இருக்கிறது. இன்றைக்கு நிறைய பேர் வல்லமையை கேட்குறாங்க, ஆனால் வார்த்தையும் வல்லமையும் பிரிக்க முடியாது. எங்கே வார்த்தை இருக்கிறதோ அங்கே வல்லமை இருக்கிறது. வெளிச்சம் உண்டாக கடவுது என்று வார்த்தை வந்தது, வல்லமை செயல்பட்டது, அங்கே வெளிச்சம் உண்டானது. சமுத்திரத்து மச்சங்கள் பிறப்பிக்க ஜலமானது சமுத்திரத்தின் மச்சங்களை பிறப்பிக்க கடவுது என்று சொன்னார். அப்படியே நடந்துச்சு. வார்த்தை வல்லமை. இன்றைக்கு நிறைய பேர் வல்லமையை தேடுறாங்க. வார்த்தையை நம்ம கட்டளையை தேட வேண்டும். கட்டளையை தேட வேண்டும். இன்றைக்கு நம்ம வார்த்தையை தேடுவோம், ஆனால் வல்லமை தானாக வார்த்தையோடு கூட வருகிறது. வார்த்தையோடு சேர்ந்து வல்லமை வருகிறது. இனி வார்த்தையை நிராகரிச்சிட்டா வல்லமை நிராகரிச்சிடுறாங்க. வல்லமை வேணும் வேணும்னு சொல்லி வார்த்தையை நிராகரிச்சிட்டா வார்த்தையோடு கூட வருகிறதான வல்லமையை நாம் நிராகரித்து விடுகிறோம். நம் வல்லமையை நிராகரித்து விடுகின்றோம். வேதமும் இதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கிறது. வார்த்தைக்கு தான், வார்த்தைக்கு தான் முதன்மையான முக்கியத்துவம் அளிக்கிறது. நாம் சொல்லணும், ஆண்டவரே உங்கள் வார்த்தை எனக்கு தாங்க. ஆண்டவரே அதை பெற்றுக்கொள்வதற்கு தகுதியான ஒரே ஒரு ஸ்திரீ இருந்தாள், சாரிபாத் விதவை. ஒரே ஒரு ஸ்திரீ மாத்திரம். அந்த ஒரு ஸ்திரீயாக நீங்கள் இருந்தால் கர்த்தர் உங்களுடைய வறட்சியை தேவன் வளமாக மாற்ற வல்லமையுடையவராக இருக்கிறார். என்னோடு கூட பேசுங்க ஆண்டவரே, என்னோடு கூட பேசுங்க ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா.
வேதம் என்ன சொல்கிறது? தம்முடைய வார்த்தையை அனுப்பி அவர்களை குணமாக்கினார். அந்த வார்த்தையில் தாங்க வல்லமை இருக்கு, நம்ம மறந்துடவே கூடாது. இன்னைக்கு வல்லமை வல்லமைன்னு சொல்லி போயிட்டு இருக்கோம், அது பெருசே கிடையாது. நேரத்தை செலவழிக்கிறோமா? கர்த்தர் அரும்பெரும் பொக்கிஷத்தை நம்ம கையில் கொடுத்துருக்கிறாருங்க, நம்ம நேரத்தை செலவழிக்கிறோமா? வாலிப தம்பி தங்கச்சிங்களாம், நீங்கள் எதோ ரொம்ப நேரத்தை செலவழிக்கிறீங்க, யோசித்து பாருங்கள். நம் வார்த்தையோட நேரத்தை செலவழிக்கிறோமா? ஃப்ரெண்ட்ஸோட நேரத்தை செலவழிக்கிறோம், தேவையில்லாத காரியங்களோடு கூட நேரத்தை செலவழிக்கிறோம். நாம் எதை அதிகமாக முக்கியத்துவப்படுத்துகிறோமோ அதனோடு தான் நேரத்தை செலவழிப்போம். எது நமக்கு பெருசாக தெரியுதோ அதனோடு தான் நேரத்தையும் பணத்தையும் செலவழிப்போங்க. நம்ம நேரத்தையும் பணத்தையும் எதற்கு நம்ம அதிகமாக செலவு பண்ணுவோம், எதை நம்ம முக்கியத்துவமாக கருதுகிறோமோ அதற்கு தான் நம்முடைய நேரத்தையும் பணத்தையும் செலவழிப்போம். நம்முடைய நேரத்தை வேதத்தோடு நாம் செலவழிப்போமானா நம்ம இதை முக்கியத்துவமாக கருதுகிறோன்ற அர்த்தம். நாம் கர்த்தருடைய வார்த்தைக்காக நாம் எதையும் செலவு செய்ய ஆயத்தமாக இருக்கிறேன் என்று சொல்லுவோம், ஆனால் நம்முடைய வேத வார்த்தை நம்முடைய வாழ்க்கையிலே முக்கியமான பகுதியில் இருக்கிறது என்று அர்த்தம். பைபிளுக்கு நேரமே இல்லைன்னு சொல்றவங்களா கர்த்தருடைய வார்த்தையை அவமதிக்கிறார்கள் என்று மறைமுகமாக சொல்லுகிறார்கள். நீங்கள் சொன்னாலும் சொல்லினாலும் இதுதான் அர்த்தம். எனக்கு பைபிள் படிக்கிறது நேரமே இல்லை பிரதர், ஆனால் மற்றதுக்கு ஒரு நேரம் இருக்குங்களே. ஜப்பானில் ஒரு பெரிய ஒரு பிஸ்னஸ் மேன் இருந்தாருங்களாம், அவர் ஒரு கிறிஸ்துவர். அவர் சொன்னாரா, எனக்கு சபைக்கெல்லாம் நேரம் இல்லைங்க, எனக்கு நிறைய மீட்டிங், பிஸ்னஸ் மீட்டிங் அங்கே அங்கே அங்கங்கே இருக்குது, நான் போயிட்டுனே இருக்கணும். இப்போ அந்த ஊழியக்காரர் சொன்னார், இல்லைங்க அதுக்கெல்லாம் முக்கியம் இல்லைங்க, உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை முக்கியம், கர்த்தர் முக்கியம், இல்லைல்லாம் முக்கியம் இல்லை. திடீர்னு அவருக்கு கேன்சர் வந்துடுச்சு. அவர் போய் ஜபிக்கிறது ஊழியக்காரர் போகிறாரு. அப்போ இவர் கேட்குறாரு, எங்கே போகிறீங்க? ஆஸ்பத்திரிக்கு போகிறேன், டாக்டரை பார்க்கணும். என்னையா நீ முந்தானே தான் சொன்னேன், எனக்கு ஒரு மாதத்துக்கு ரெண்டு மாதத்துக்கு எனக்கு கரெக்டாக பிஸ்னஸ் ஷெடியூல் இருக்குது, என் டைமிங் இருக்குது, நான் பலதரப்பட்ட இடத்துக்கு போனோம், ஃப்ளைட் பிடிக்கணும், அங்கே போனோம், திடீர்னு நான் ஆஸ்பத்திரிக்கு போகிறதுக்கு எப்படி நேரம் கிடச்சிச்சு? இல்லை இல்லை போகலனா நான் செத்துருவேன். அப்போ இந்த ஊழியக்கார் சொன்னாராம், ஐயா அன்றைக்கு மாத்திரம் நீங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு அடிப்பணிஞ்சு கர்த்தருக்கு முதன்மையான இடத்த கொடுத்துட்டீங்கன்னா அந்த பிரச்சனை உங்களுக்கு வந்தே இருக்காது. அன்றைக்கு உங்கள் பிஸ்னஸ் மீட்டிங்ஸ் தான் உங்களுக்கு பெருசாக முக்கியமாக இருந்துச்சு, ஆண்டுடைய வார்த்தை உங்களுக்கு முக்கியமாக தெரியல. இந்த முக்கியத்துவம் இன்னைக்கு இந்த டாக்டருக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை நீங்கள் பரம டாக்டராகிய ஆண்டவருக்கு அன்றைக்கு முக்கியத்துவம் கொடுத்துருந்தீங்கன்னா இன்றைக்கு வந்திருக்கிற வியாதி உங்களுக்கு வந்தே இருக்காதுங்க அப்படின்னாரான். நம்ம எதை முக்கியத்துவம் கொடுத்துறோம் யோசித்து பாருங்கள். நம்ம எதை முக்கியத்துவப்படுத்துகிறோமோ அதுக்கு தான் அதிகமாக நேரத்தை செலவழிப்போம். எதற்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம்? வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறவங்களாம் யோசித்து பாருங்கள். வேதாகமத்தை கற்று கிருபையாக நம்ம கையில் கொடுத்துருக்குறாருங்க. அதை அன்போடு பாசத்தோடு ஆசையோடு எடுத்து நம்ம வேதத்தை திறந்து நம்ம தியானிக்கிற ஒரு மனப்போக்கு நமக்கு வேணும். அந்த வார்த்தையில் தான் வல்லமை வச்சிருக்கிறார் ஆண்டவர். எத்தனை பேர் உண்மையாக ஆசையாக அன்போடு கூட பைபிள் எடுத்து வாசிக்கிறவங்க எத்தனை பேர்? அப்படி இல்லாதவங்க தயவு செஞ்சு நம்மளுக்கு குற்றப்படுத்தலை, நம்ம சேர்ந்து படிப்போம். கர்த்தர் கொடுத்த வார்த்தையை நம்ம உறுதியாக இன்றைக்கு ஒரு தீர்மானத்தோடு போவோம். இன்றைக்கு ஆலயத்தை விட்டு போகிறதுக்கு முன்னாடி, ஆண்டவரே உங்கள் வார்த்தையை நான் அதிகமாக நான் கருதுவேன், பொக்கிஷமாக கரு, புரிஞ்சாலும் புரியலன்னா பரவாயில்லைங்க, நம்ம புரியுதோ இல்லையோ, நம்ம இதுவரைக்கும் நம்ம எடுத்து படிக்காதவங்க எடுத்து படிக்கும்போது எனக்கு புரியல பரவாயில்ல, புரியலன்னா கூட பரவாயில்ல, நம்ம எடுத்து படிப்போம், ஆண்டவர் புரிய வைப்பார். நம்ம வாஞ்சியோடு எடுத்து படித்தோன்னா கர்த்தர் நமக்கு புரிய வைப்பார். ஹல்லேலூயா. எப்படி வேணால் புரிய வைப்பார். நமக்கு ஒருவேளை அந்த புரியாத பகுதி நம்ம ஊழிய கரெக்டாக எடுத்து போய்கிட்டு இந்த மாதிரி புரியல, இல்லை இந்த மாதிரி நான் எனக்கு இந்த மாதிரி புரிந்து கொள்வது எனக்கு இருக்குன்னா அவங்க நமக்கு புத்தி சொல்லுவாங்க, இது இந்த அர்த்தம் இல்லை இது வேறு அர்த்தம். எப்படியாவது கர்த்தர் தம்முடைய வார்த்தையை நமக்கு புரிய வைப்பார் எப்போது, நான் வாஞ்சியோடு எடுத்து வாசிக்கும் போது. நம்ம சிறு பிள்ளைகளாக நம்முடைய மனப்போக்குக்கு சின்ன சிறு பிள்ளைகளாக அந்த அவ்வளோ புத்தி இல்லாவிட்டாலும் புரிந்து கொள்வதில் வந்து குறைவானதாக இருந்தாலும் ஆண்டுடைய வார்த்தையை நம்ம புரிந்து கொள்வதற்கு தம்முடைய ஊழியக்காரர்கள் மூலமாக நம்ம புரிய வைக்க ஆண்டவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஆனால் நம்ம வாஞ்சியோடு எடுத்து படிக்கணும், நேரத்தை செலவழிக்கணும். நீங்கள் செஞ்சு பாருங்கள், கர்த்தர் உங்களை வாழ்க்கையில் செய்கிற காரியம் அற்புதம் அதிசயமாக இருக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இன்றைக்கு பைபிள், இன்றைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுறவங்க எத்தனை பேர்? ஆண்டவரே உங்கள் வேதத்தோடு நான் நேரத்தை செலவழிப்பேன். ஆண்டவர் வெட்டி கதைகள்லாம் தூர போட்டுருவோம். ஆண்டவரே இந்த டிவி நிகழ்ச்சி அதெல்லாம் தூர போட்டுட்டு நான் உங்களுடைய வார்த்தையோடு கூட நேரத்தை செலவழிப்பேன். ஆண்டவரே கர்த்தர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அடுத்த குறிப்புக்கு நேராக போவோம். கட்டளைக்கு கீழ்ப்படிந்தால், வசனம் 15,
ஒன்று ராஜாக்கள் 17:15. அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தாள். அவளும் இவனும் அவள் வீட்டார் அநேக நாள் சாப்பிட்டார்கள். ஆமென். அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தாள். அவளும் இவனும் அவள் வீட்டார் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள். இப்போது கட்டளை பெற்றால் மாத்திரம் போதாது, கட்டளையின்படி செய்ய வேண்டும். ரொம்ப முக்கியமானது. நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்தால் மாத்திரம் போதாதுங்க, அது வெறும் 50% தான். நாம் என்ன பண்ணோம் அதன்படி செய்ய வேண்டும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், கட்டளையின்படி செய்ய வேண்டும். சொல்லுங்கள் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், கட்டளையின்படி செய்ய வேண்டும். இவங்க செய்தாங்களா? செய்தார்களா? செய்தாங்க. ஒரே ஒரு கேள்வி, நல்லா நீங்கள் ஆழமாக யோசித்து பாருங்கள், மனப்பூர்வமாய் செய்தார்களா? மனப்பூர்வமாய் செய்தார்களா? சொல்லுங்க. இல்லவே இல்லை, மனப்பூர்வமாக அவங்க செய்யவே இல்லைங்க. ஃபஸ்ட்டு அவங்க வாசப்பம் ஒளிமுக வாசலில் போய் இவங்க விறகுகளை பொறுக்கிறாங்க. போட்டுக்கிட்டு இருக்கும்போது எலியா தீர்க்கதரிசி வருகிறார். இவங்களுக்கு நல்லா தெரியும் தன்னை வந்து சந்திக்க போகிறது யார், ஒரு தீர்க்கதரிசி. நல்லாவே தெரியும். யோசித்து பாருங்கள், இந்த எலியா தீர்க்கதரிசியை நம்ம சாதாரணமாக நினச்சிடக்கூடாது. அக்காலகட்டத்திலே மிக பிரபலமான நபர், பிரபலமான நபர் என்று சொல்லும்பொழுது நீங்கள் தயவுசெய்து புரிஞ்சுக்கொள்ள பாருங்கள், எதற்காக ரொம்ப எல்லாருக்கும் அறிமுகமானவர் என்றால், அவரை பார்த்த உடனே போய் யார்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணோம், ஆகாப் ராஜா கிட்ட போய் சொல்லிடணும். அந்த அளவுக்கு இந்த ஆகாப் ராஜா அவரை பற்றி பெரிய பப்ளிசிட்டி பண்ணி வச்சிருக்கிறார். நம்ம எடுத்து வாசித்து பார்ப்போமே, யார் இந்த ஒன்று ராஜாக்கள் 18:10 வசனம். உம்மை தேடும்படி. யாரை தேடும்படி? ஒபதியா. ஒபதியா ஆகாபை பார்த்து சொல்லுகிறார், உம்மை தேடும்படி. ஒபதியா எலியாவை பார்த்து சொல்லுகிறார், உம்மை தேடும்படி என் ஆண்டவன் மனுஷரை அனுப்பாத ஜாதியும் ராஜ்யமும் இல்லை என்று. உம்முடைய ஆண்டவன் அனுப்பாத, உம்மை தேடும்படி. யாரை தேடும்படி? எலியாவை தேடும்படி ஆகாப் ராஜா அனுப்பாத ஜாதியும் இல்லை ராஜ்யமும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தரின் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். ஆமென். நீர் இல்லை என்று அவர்கள் சொன்ன போது, நீர் இல்லை அந்த தேசத்துல, அந்த ராஜ்யத்துல நீங்க இல்லைன்னு சொன்ன உடனே, சொன்ன பிற்பாடுதான் அவன் அந்த ராஜ்யத்தையும் அந்த ஜாதியையும் உம்மை காணவில்லை என்று சத்தியம் வாங்கி கொண்டான். எந்த அளவிற்கு அறிமுகமானவர் பாருங்க. தன்னை வந்து சந்திக்க போற தேவனுடைய ஊழியக்காரன் நல்லா தெரியும், தீர்க்கதரிசி நல்லா தெரியும். இன்னொன்று, இந்த எலியா தீர்க்கதரிசியினுடைய அவர் அணிந்திருந்த ஆடையே அவர் ஒரு வித்தியாசமானவர் என்பதை காட்டி விடுகின்றது. நாம் அதுதான் வாசிக்கின்றோம். 2 ராஜாக்கள் 1:10 8 வசனம். அதற்கு அவர்கள் அவன் மயிர் உடையை தரித்து, எலியா மயிர் உடையை தரித்து வார்க்கச்சையை தன் அறையிலே கட்டி கொண்டிருந்தான் என்றார்கள். வார்க்கச்சை, இதுதான் அவருடைய அவுட்ஃபிட். அப்பொழுது இப்படியாக தான் யோவான் சனகனும் இருந்திருக்கிறார், எலியாவின் ஆவியே. அப்போ இவர் யாரும் நல்லா தெரியுங்க. இருந்தாலும் இந்த அம்மா குனிஞ்சபாடே அவங்க பொறுக்கிட்டு இருக்காங்க. யார் முதலாவது இந்த சாரிபார் விதவையை போய் அணுகினாங்க தெரியுங்களா? யார் போய் அணுகுனது? சாரிபாத் விதவை முதலாவது எலியாவை சந்தித்தாரா, சந்தித்தார்களா, அல்லது எலியா சாரிபாத் விதவை சந்தித்தாரா? எலியா தான் சாரிபாத் விதவை சந்திக்கிறார். யாரோ இவர் புதுமுகன்றது கிடையாது, இவர் எல்லாவே அறிமுகமானவர் தான். யோசித்து பாருங்க, எல்லா ராஜ்யத்திலும் ஜாதிகளிலும் இல்லை என்று உறுதி செய்து சத்தியம் வாங்கி கொண்டார்னா சீதோனில் செஞ்சிருக்க மாட்டாரா? தம் மனைவியாகிய எசபெலினுடைய அந்த இடத்திலே செய்திருக்க மாட்டார்களா? நிச்சயமாக செய்திருப்பார். எல்லாருக்கும் நல்லா தெரியும் எலியா யாருன்ட்டு. ஆனால் கர்த்தருடைய சர்வாதிகாரம் பாருங்கள், கர்த்தருடைய ஊழியக்காரரை ஒருத்தராலும் தொட முடியாது. ஆண்டுடைய உண்மையான ஊழியக்காரரை ஒருத்தராலும் தொட முடியாது. ஹல்லேலூயா. என்றால் கர்த்தருடைய வார்த்தைக்கு அடிபணிந்து வருகிறார், அடிபணிந்து வருகிறார். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற, ஆண்டுடைய ஏவுதலுக்கு உந்துதலுக்கு நடக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரரையும் எப்பேற்பட்ட பாளையத்துக்கு போனாலும் கர்த்தர் அவர்களை பாதுகாக்கின்றார். எத்தனை பேருடைய விசுவாசம் இது?
ஹலலூயா, அவர்களை பாதுகாக்கின்றார். இத்தனைக்கும் பாருங்கள், ஒளிமுக வாசல் வழியாக தான் என்ட்ரு ஆகிறார். ஒளிமுக வாசல் என்று சொல்லும்போது முக்கியமான ஒரு இடம், முக்கியமான ஒரு பகுதி. அந்த இடத்துல தான் எல்லாரும், யார் புது நபர் உள்ளே வந்தாலும் எல்லாருக்கும் தெரியும் புது நபராக இருக்கார். இவர் சாதாரண வேறு ஏதாவது ஆடை அறிஞ்சு வந்தால் கூட பரவாயில்ல. எலியா ஆதிலேருந்து அந்த வரைக்கும் அப்படி தான் இருந்தார். என்ன அந்த தோல் உடை அணிந்து கொண்டு இருந்தார், யார் எல்லாருக்கும் தெரியுங்க. ஆனால் இந்த ஸ்திரீ என்ன ஒரு மனதுக்குள்ளே என்னன்னா, ஆண்டவர் வாக்குத்தத்தம் கட்டளை கொடுத்துருக்கிறாரு, ஆனாலும் மன நிறைவாக செய்கிறதுக்கு மனசு இல்லை. இன்றைக்கி ஆண்டவராகி தேவன் நம்மகிட்ட அதை தான் எதிர்பார்க்கிறார். என்ன எதிர்பார்க்கிறார், மன நிறைவாவோடு கூட அவருக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். குறை சொல்லி முறுமுறுத்துட்டே இருக்கக்கூடாது. அந்த எலியா அவளை பார்த்து சொல்கிறாரு, தண்ணீர் கொண்டு வாங்க. அவங்க போகிறாங்க, போகும்போது என்ன சொல்கிறாங்க, எலியா என்ன சொல்கிறாரு, கொஞ்சம் அடையும் கொண்டு வாங்க. அப்போ அவள் என்ன சொல்கிற வார்த்தைகளை பாருங்கள், அவர் சொன்ன வார்த்தைகள் என்னன்னு பாருங்கள். ஒன்று ராஜாக்கள் 17வது அதிகாரம். அவள் போகிற போது அவன் அவளை நோக்கி கூப்பிட்டு கொஞ்சம் அப்பமும், 11வது வசனம், 17-11, அப்பமும் உன் கையில் எனக்கு கொண்டு வா. அதற்கு அவன், பானையிலே ஒரு பிடி மாவும் களையத்தில் ஒரு கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று. அந்த பானையில் இருக்கிறதான மாவும் களையத்தில் இருக்கிறதான எண்ணெயும் யாருக்குன்னு சொல்றாங்க பாருங்க. அடுத்தது, உம்முடைய ஜீவனை தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன், இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக. சாப்பிட்டு அந்த மாவும் எண்ணெயும் யாருக்குன்னா எங்களுக்கு, எனக்கும் என் மகனுக்கும். அதை தவிர்த்து எக்ஸ்ட்ரா அடை இல்லை ஐயா. அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க, ரெண்டு நல்லா யோசித்து பாருங்க, மாவும் எண்ணெயும் இருக்குது, அதில் எனக்கு ஒரு அடையை இவர் கேட்குறாரு, ஊழியக்காரர் கேட்குறாரு. அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க, அந்த மாவும் எண்ணெயும் எனக்கும் என் மகனுக்கும், இதை தவிர்த்து என்கிட்ட அடை இல்லைன்றாங்க. அடை இல்லைன்னா அர்த்தம் என்ன அர்த்தம் சொல்கிறாங்களே, தயவுசெய்து என்ன மனுஷங்க என்னால் கொடுக்க முடியாது. சில நேரத்தில் ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்குற அந்த கீழ்ப்படுதலை நாம் இப்படி தான் நடந்து கொள்கிறோம். ஆண்டவரே, எப்படிப்பட்ட ஒரு கீழ்ப்படுதலை எதிர்பார்க்குறீங்களா ஐயா? ஆனால் அதுலேயும் ஆண்டவர் ஒரு ப்ரொவிஷன் வச்சுருந்தாரு பாருங்கள். இப்போ எலியா சொல்கிறாரு, நீ செய்கிற அந்த அடையிலே கொஞ்சம், முதலில் கொஞ்சம் எனக்கு கொண்டு வா, கொஞ்சம். நீங்கள் யோசித்து பாருங்கள், கர்த்தர் நமக்கு மறுபடியும், நான் இதே குறிப்புக்கு நேராக வரேன்னு நினச்சிக்காதீங்க. ஆண்டவர் உணர்த்தப்பட்டதுனால நான் இதை சொல்லுகிறேன். எலியாவுக்கு சாப்பாடு இல்லாததுனால அன்றைக்கு சாரிபாத் உதவிக்கு போகலங்க, அவருக்கு முன்னாடி கறி சாப்பாடு சாப்பிட்டு வந்திருக்கிறார். அவர் எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு வந்திருக்கிறார். அவருக்கு ஆகாரம் இல்லாததுனால அங்கே போகலை. தயவு செஞ்சு புரிந்து கொள்ளுங்க, எதற்கு போனார்னா, இந்த அம்மா கீழ்ப்படியணும். எதற்காக இந்த அவர்கிட்ட போனார்னா, இந்த சாரிபாத் உதவி கீழ்ப்படிய வேண்டும். கொஞ்சம் புரிஞ்சு கொள்ள பாருங்க. ஆகாரம் இல்லை அதனால போறார் இல்லை, ஒரு உண்மையான ஊழியக்காரர் தம் தேவ மக்கள் கீழ்ப்படியும்படியாக எந்த நிலைக்கு தன்னை தாழ்த்துகிறார் என்று யோசித்து பாருங்க. அவங்க குறைவுபடுறதுனால இல்லைங்க. சாதாரணமாக நினைச்சிடாதீங்க. இந்த எலியா தீர்க்கதரிசிய உபதியா சொல்றாரு, நீங்க நல்லா படிச்சு பாருங்க, 18வது அதிகாரத்தில், நான் ஆகாப் ராஜா நான் அவரை சந்திக்க போகிறேன், போய் ஆண்டவங்கிட்ட போய் சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். எலியா உபதியாவை பார்த்து, நான் வந்திருக்கிறேன், நான் உன் ஆண்டவனை சந்திக்க போகிறேன், நீ போய் சொல்லு அப்படின்ற போது, அப்போது உபதியா ஒரு காரியத்தை சொல்கிறாரு, ஐயா நீர் என்னை சந்திக்க வந்திருக்கு, நான் உன் பார்த்துட்டேன், நான் போய் ஆகாப் ராஜா கிட்ட நான் சொல்ல போய் ஆவியான ரொம்ப வேறு ஒரு இடத்துக்கு கொண்டு போயிருந்தார்னா நான் அவர்கிட்ட போய் எத்தனை ஆகிடுவேன், நான் அவர் என்னை கொண்டு போட்டுருவார். அப்போனா உபதியாவுக்கு என்ன தெரியும்னா, இந்த எலியா தீர்க்கதரிசியை தேவன் ஆவினாலே ஒரு இடம் விட்டு இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிற அனுபவம் உடையவர். அந்த அளவிற்கு ஆண்டவர் அந்த எலியா தீர்க்கதரிசியை உயர்த்தி வைத்திருந்தார். அப்படிப்பட்ட ஒரு ஊழியக்காரர். யோசித்து பாருங்க, வேத விளக்க உரையாளர்கள் இப்படி சொல்றாங்க, கேரித் ஆற்றங்கரையிலிருந்து சாரிபாத்துக்கு 85 மைல் தூரமா, 85 மைல் தூரம் போயிருக்கிறாரு. யார இந்த விதவை சந்திக்கிறதுக்காக, எதற்காக? நீங்கள் யோசித்து பாருங்கள், எப்படியாவது இந்த ஸ்திரீ தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிய வேண்டும், கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிய வைக்க வேண்டும். ஹல்லேலூயா. உண்மையிலே ஹல்லேலூயா சொல்கிறீங்களா? நான் சொல்கிறேன், ஏன்னா நான் அடுத்த பாயிண்ட் அதான் வச்சுருக்கிறேன். நம்ம பெரம்பூர் பகுதியும் விக்கிரகத்தினால் நிறைஞ்சிருந்த பகுதி தான் ஒரு காலத்தில்.
ஆண்டவர் நமக்கென்று ஊழியக்காரர கல்கத்தாலேருந்து இங்கே கூட்டு வந்திருக்காங்க. ஹல்லேலூயா. எவ்வளோ பெரிய பாக்கியம் பெற்றவங்க பாருங்க. நம்பலாம் எதுக்காக நம்மகிட்ட அவங்க கெஞ்சி கெஞ்சி சொல்கிறாங்க, வருத்தி வருத்தி சொல்கிறாங்க, ஏதோ அவங்களுக்கு ஆதாயம் கிடச்சிட்டு போகிறதுனாலயா? அட இல்லவே இல்லைங்க, நாம் ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படினோம், அவ்வளோதான். விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? விசுவாசிக்கிற ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். நான் ஏதோ முகஸ்துதிக்காக சொல்லலைங்க, என் மனசை ஆண்டவர் அறிவார். எங்கள் ஊழியக்காரர் எனக்கு என்ன சொன்னாலும், என்ன கரெக்ட் பண்ணாலும், எனக்கு என்ன திருத்தினாலும் அதை நான் ஏற்றுக்கொள்ளுவேன். ஏனென்றால் அவர்கள் மூலமாக நான் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறேன். ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும், கர்த்தர் நம்ம கிட்ட நேரடியாக பேசுகிறார். பேசுகிறாரா இல்லைங்களா? பேசுகிறாருங்களா இல்லையா? நேரடியாக சாரி பாதி கிட்ட பேசினாரா இல்லைங்களா? சொல்லுங்கள், என்ன பேசினார்? நீ ஊழியக்காரரை போஷி பராமரிக்க வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும். அவங்க உண்மையாக கீழ்ப்படிஞ்சாங்களா? அவங்க தான் சொல்லிட்டாங்களே. என்ன சொல்லிட்டாங்க? இருக்கிற மாவு என்ன எனக்கு தான், எனக்கும் என் மகனுக்கு தான், உமக்கு இல்லை ஐயா, அடை கிடையாது. ஆனாலும் இவர் சொல்கிறாரு, முதல்ல கொஞ்சம் எடுத்துகிட்டு வாங்க. யோசித்து பாருங்க. கவனிக்கிறீங்களா இல்லைங்களா? நீங்கள் கவனிக்கிறவங்க எத்தனை பேர் சொல்லுங்கள்? ஆமேன்னு சொல்லுங்கள். கவனிக்கிறவங்க ஆமேன்னு சொல்லுங்கள். கர்த்தர் நமக்கு ஊழியக்காரர் எதுக்கு அமைச்சு வச்சிருக்கிறாருனா, நாம் எப்படியாகிலும் கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிய வேண்டும். எப்படியாவது கர்த்தருடைய கட்டளை கீழ்ப்படிய வேணும். இதற்காக தாங்க நீங்கள் நம்ம நீங்கள் இப்படி யோசித்து பாருங்கள். இதற்காக தான் கர்த்தர், நான் இப்படி கற்பனை பண்ணி பார்க்குறேன், என்ன கற்பனை பண்ண, இதற்காக தான் அந்த தேவனுடைய ஊழியக்காரனை இந்த ஸ்திரீனுடைய சூழ்நிலைக்குள்ளாக கொண்டு வந்தார். இந்த ஸ்திரீனுடைய சூழ்நிலைக்குள்ளாகவே இந்த ஊழியக்காரர் கொண்டு வரார். எதற்காக? இந்த ஸ்திரீ கீழ்ப்படிய வேண்டும். யோசித்து பாருங்க. இன்னைக்கு நம்ம மறுபடியும் நான் அதே குறிப்புக்கு நேரம் வரேன்னு சொல்லி நீங்கள் நினைக்காதீங்க. சில நேரத்தில் நம்ம இது யோசிக்கிறது கிடையாது. ஏதாவது ஒரு ஊழியக்காரங்க நம்ம ஆலோசனை கொடுக்கும்போது நம்ம குத்துறது போல இருந்த உடனே நம்ம அப்படியே கோச்சிக்கிறோம். என்ன ஃபர்ஸ்ட் தண்ணி கேட்டாரு, இப்போ சாப்பாடு கேட்குறாரு, அடுத்தது என்ன கேட்பாரோ? ஐயா, அவங்க எதை கேட்டாலும் நாம ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்க வேண்டும் என்பதற்காக தான் ஆலோசனை சொல்லுகிறார்கள். அவங்களை போஷிக்கிறதுக்கு ஆண்டவருக்கு 1008 வழி இருக்குதுங்க. நம்ம கொடுக்கறதுனால தான் அவங்க பசியாட்ட போறது கிடையாது. இல்லை, நான் காசை பத்தி பேசல, நான் கொடுக்கிற காணிக்கை பத்தி நான் பேசல, கீழ்ப்படுதலை குறித்து நான் பேசுகிறேன். நம்ம கீழ்ப்படுகிறோமா? அதுதான் ரொம்ப முக்கியமானது. அந்த ஊழியக்காரரை அந்த ஸ்திரீனுடைய சூழ்நிலைக்குள்ளாய் கொண்டு வரார் பாருங்க. அப்படிதான் நடக்குது பிலிப்புடைய சம்பவத்தில். அப்போஸ்தலர் 8:8 பெரிய அற்புதத்தினாலே அந்த இடமே மகிழ்ந்து களி கூறுகிறதான். திடீரென்று அந்த கந்தகை அந்த ராணியினுடைய அமைச்சர் அந்த மந்திரி அவன் நடந்து போய்கிறான் பணாந்திரத்தில். ஆவியானவர் அனுப்புறார். அந்த மனுஷன் இருக்கிற சூழ்நிலைக்குள்ளாக இந்த ஊழியக்காரனை அனுப்புகிறார். எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. ஹல்லேலூயா. நாம பெரிய பாக்கியசாலிங்க நம்ம ஆண்டவருக்கு. உண்மையில நான் நன்றி சொல்றோம், நன்றி சொல்கிறேன் ஆண்டவரே. எனக்கு தந்திருக்கிற ஆவிக்குரிய தலைமைத்துவத்துக்காக நன்றி. இங்க எத்தனை பேர் சொல்ல முடியும்? நான் மறுபடியும் முகஸ்துதிக்காக நான் சொல்லலைங்க. கர்த்தரைய மனசு அறிவார், கர்த்தரையுடைய உள்ளத்தை அறிவார். நம்ம ஆசீர்வதிக்கிறதுக்காக ஊழியக்காரரை நம்முடைய சூழ்நிலைக்குள்ளாய் கொண்டு வரார் பாருங்க ஆண்டவர். எப்படியாவது கீழ்ப்படியணும். இப்போ அந்த வசனத்தில் பார்த்தோம், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவள் 15வது வசனம் அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தாள். நீங்கள் தயவு செய்து புரிந்து கொள்ள பாருங்க, இந்த அம்மாவால் தானாக செய்ய முடியல. கர்த்தருடைய வார்த்தையை கர்த்தர் தம்முடைய தாசனை அனுப்பி செய்ய வைக்கிறார். என்ன ஆனாலும் சரிங்க, நம்முடைய ஆயுசு நாட்கள் முழுவதுக்குள்ளாக கர்த்தருடைய கட்டளையை நாம் நிறைவேற்றி முடிக்க வேண்டும். ஆண்டவர் அதுக்காக நம்ம ஊழியக்காரர் வச்சுருந்தா கூட அவங்க சொல்கிற பேச்சை கேட்டாவது நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு என்ன பண்ணணும்? நம்முடைய இறுதி நாட்களுக்குள்ளாக, நம்முடைய கடைசி மூச்சுக்குள்ளாக ஆண்டவருடைய கட்டளையை நம்ம நிறைவேற்றணுங்க. அப்படிப்பட்ட ஒரு மனப்போக்கு நமக்கு வேணும். அப்படிப்பட்டவருடைய வாழ்க்கையில தான் வறட்சி வளமாக மாறும். வறட்சி வளமாக மாறும். நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. அந்த கீழ்ப்படிதல் பாருங்க, படிப்படியான கீழ்ப்படிதல். ஃபர்ஸ்ட் என்ன கேட்கிறாரு? தண்ணீர் கேட்கிறார். ரெண்டாவது அப்பம் கேட்கிறார். படிப்படியான கீழ்ப்படிதல். தண்ணீர் கேட்ட உடனே அவங்க முழுமையாக கீழ்ப்படிந்தாங்களா? இல்லை, என்ன என்ன அவங்களுடைய எதற்கு கீழ்ப்படினோம்?
பராமரிக்க வேண்டும். பராமரிக்கிறது தண்ணீர் கொடுக்கணும், ஆகாரம் கொடுக்கணும், இடம் கொடுக்கணும். இடம் கொடுத்தாங்களா? இடம் கொடுத்தாங்களா? 17:20 பாருங்களேன், அந்த ஒரு முதல் அந்த என் தேவனாகிய கர்த்தாவே நான் தங்கியிருக்க இடம் கொடுத்த, தங்கியிருக்க இடம் கொடுத்த, படிப்படியான கீழ்ப்படிதல். ஆண்டவர் எடுத்த உடனே கீழ்ப்படிதல் அப்படியே திணிக்க மாட்டாங்க, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக. நாம் நினைக்கிறது என்னன்னா, ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு கீழ்ப்படிஞ்ச உடனே எனக்கு ஆசீர்வாதத்தை தாங்க ஆண்டவர், நான் கீழ்ப்படிஞ்சிட்டேன் கொடுங்க ஆண்டவர், அப்படி கிடையாது. நாம் கீழ்ப்படிஞ்சு கீழ்ப்படிஞ்சு இன்னும் ஆசீர்வாதம் வரலன்னா அப்போ என்ன அர்த்தம்னா, நாம் இன்னும் முழுமையான கீழ்ப்படுதலை அடையவில்லை. நாம் முழுமையான கீழ்ப்படுதலை குறித்து வேதத்தில் வாசிக்கின்றோம், முழுமையான கீழ்ப்படிதலை குறித்து வேதத்தில் வாசிக்கின்றோம். நன்றி ஆண்டவர். முழுமையான கீழ்ப்படிதல், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். முழுமையான கீழ்ப்படிதல், நன்றி ஆண்டவர். 2 Corinthians 10:6 2 Corinthians 10:6 உங்கள் கீழ்ப்படிதல் நிறைவேறும் போது, உங்கள் கீழ்ப்படிதல் நிறைவேறும் போது, எல்லா கீழ்ப்படி அந்த கீழ்ப்படிதல் நிறைவேறும் போது, when your obedience you know completes, when your obedience become complete, உங்களுடைய கீழ்ப்படிதல் நிறைவேறும் பொழுது, அப்போனா என்ன அர்த்தம், நிறைவேறாத கீழ்ப்படிதலும் இருக்கிறது. ஆரம்பிக்கிறோம், கொஞ்சம் கீழ்ப்படுகிறோம், விட்டுறோம். தண்ணீர் கொடுக்குறோம், அப்பம் கொடுக்கும்போது நான் இல்லைன்னு தெரிவிச்சிடறோம். அடுத்து அப்பத்தை கொடுத்துட்றோம், தங்குறதுக்கு இடம் கொடுக்க நம்ம என்ன பண்ணிடுறோம், இல்லைன்னு மறுப்பு தெரிவிச்சிடும். இப்படி சொல்லுவோம். 5வது படியில் தான் நம்முடைய கீழ்ப்படிதலினுடைய நிறைவு பெறுகிறதுன்னா, 1வது படியில் நம்ம கீழ்ப்படிஞ்சிட்டு 2வது படியில் நம்ம கீழ்ப்படிய மாட்டேன். சில பேர் 2வது படியில் கீழ்ப்படிஞ்சிடும், 3வது படி இருக்குது, அதுக்கு நம்ம கீழ்ப்படிய தவறுகிறோம். 5வது படி கீழ்ப்படுகிற வரைக்கும் அது முழுமையற்ற கீழ்ப்படிதல் தான். யோசித்து பாருங்கள், சாமுவேல் தீர்க்கதரிசி சவுலை பார்த்து சொல்கிறார், அமலேக்கரே நீ முற்றிலுமாக சங்காரம் பண்ணு. சங்காரம் பண்ணாருங்களா? சங்காரம் பண்ணினார், ஆனால் முற்றிலுமாய் சங்காரம் பண்ணவில்லை, அந்த கீழ்ப்படிதல் முழுமை பெறவில்லை. அந்த கீழ்ப்படிதல் முழுமை பெறவில்லை, முழுமையான கீழ்ப்படிதல், படிப்படியான கீழ்ப்படிதல். இன்றைக்கி ஒரு நினைக்கலாம், ஆண்டவரே என் சூழ்நிலை மாறலப்பா, என்ன கீழ்ப்படிய சொல்கிறீங்க, அப்போனா உங்களை கீழ்ப்படிதல் இன்னும் பூர்ணமாகவில்லை. நம் மனதை பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும். நம்ம ஆவிக்குரியவர்கள், வேதத்தின் வெளிச்சத்திலே நம்முடைய மனதை நாம் பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும். என்ன பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும்? இன்னும் நான் கம்ப்ளீஷன் இன்னும் போகலை, அந்த முழுமையான கீழ்ப்படுதலுக்குள்ளே இன்னும் போகலை, என்னை முழுமையான கீழ்ப்படுதலுக்குள்ளே கொண்டு போங்க ஆண்டவரே. ஒருவேளை நீங்கள் கீழ்ப்படுதல் பாதைக்குள்ளாக இருந்துப்பீங்களானா, ஆண்டவரே அடுத்த கீழ்ப்படுதல் நான் போகிறேன் ஆண்டவரே, நீங்கள் செய்கிற வரைக்கும் நான் காத்திருக்க மாட்டேன் ஆண்டு, நீங்கள் சொல்லுங்கப்பா நான் செய்கிறேன் ஆண்டவரே. எத்தனை பேர் இதை புரிந்து கொள்ளுகிறீங்க? புரிந்து கொள்கிறவங்க கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றின்னு சொல்லுங்களேன். நான் புரிஞ்சுக்கொண்டேன், ஆண்டவர் என்கிட்ட கீழ்ப்படிய சொல்கிறாரு. என்ன ஆண்டவர், ஒன்றுமே நடக்கலை, ஒன்றுமே நடக்க மாட்டேன்னு செய்ய சொல்கிறீங்களே. அப்போ ஆண்டவர் சொன்னார், இன்னும் கீழ்ப்படுதல் முழுமையாகவில்லை, முழுமையாக வேண்டும், முழுமையாக வேண்டும். சரி, இந்த கீழ்ப்படிதலில் 2வது குறிப்பு என்னென்னா, ஒவ்வொரு கீழ்ப்படிதலும் ஆழத்துக்குள்ளாக செல்கிறது, ஒரு ஆழத்துக்குள்ளாக, டீப்பர் ஒபீடியன்ஸ், ஃப்ரம் டீப் டு டீப்பர், டீப்பர் டு த டீப்பஸ்ட், அப்படி புரிஞ்சுக்கொள்வோம். ஃபஸ்ட்டு அவங்க என்ன கேட்குறாரு, எலியா தண்ணி கேட்குறாரு, அடுத்தது அப்போ கொஞ்சம் பாருங்கள், படிப்படியாக உள்ளே போயிட்டு இருக்கிறதா அந்த கீழ்ப்படிதல். இப்படி தானே ஆண்டவர் நம்ம நடத்திட்டுருக்கிறாரு. முதல்ல ஆண்டவர் கொஞ்சம் விட சொன்னார், இப்போ நிறைய விட சொன்னார். முதல் ஆண்டவர் வந்து சண்டை போட, சண்டை அதாவது நம்ம வீண் சண்டைக்கு போகக்கூடாதுன்னு சொன்னார். நான் வர வீண் சண்டை போட மாட்டேன், வர சண்டை விட மாட்டேன் அப்படி இருந்தேன். இப்போ ஆண்டவர் சொன்னார், வர சண்டை கூட நீ விட, அதை சண்டை போடாதப்பான்ட்டார். சரி ஆண்டவரே போடல, என் சண்டை போட வராங்க, திருப்பி பேச சொல்கிறாங்க. அப்போ ஆண்டவர் சொல்கிற, பேசாத, என்ன ஆண்டவரே சண்டை போட, என் சண்டை போட வந்தவங்ககிட்ட சண்டை போடான்னு சொல்லி தடுத்து நிறுத்திட்டீங்க, இப்போ சண்டை போட்டுட்டு இருக்காங்க, என்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க, என் வாய் அமைதியாக இருக்க சொல்கிறீங்களே, இது எப்படி ஆண்டவரே? மறுபடியும் ஆழமான கீழ்ப்படிதல். அடுத்த கீழ்ப்படிதல் ஆண்டவர் சொல்லுவார், அவங்க சண்டை போட வராங்கன்னா நீங்கள் அந்த இடத்த விட்டே போயிடுங்க. ஆண்டவரே என்ன கோழை நினைப்பாங்க, ஆண்டவர் எனக்கு ஒன்றுத்துக்கு உதவாத, பரவாயில்ல நீங்கள் அமைதியாக போங்க. அந்த கீழ்ப்படிதல் பாருங்கள்,
படிப்படியாக படிப்படியாக ஆழத்துக்கு நேராக போய் கொண்டிருக்கிறது. எந்த அளவுக்கு ஆழத்துக்கு கீழ்ப்படிதல் போகிறதோ அந்த அளவுக்கு முடிவு மகிமையாக இருக்க போகிறது. விசுவாசிக்கிறீங்களா? உங்களுடைய கீழ்ப்படிதலின் ஆழம் எவ்வளவுக்கு எவ்வளவு போய் கொண்டிருக்கிறதோ அந்த அளவுக்கு கர்த்தர் மகிமையான கருத்தை செய்ய போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் வல்லமையுடைய காரியங்களை செய்ய உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஒன்று புரிந்து கொள்ள வேணும், ஆண்டவரே நான் ஆழமான கீழ்ப்படிதலுக்குள்ளே வருகிறேன் ஐயா. ஆழமான கீழ்ப்படிதல், அந்த கீழ்ப்படிதலில் ஒரு மரணம் இருக்கிறது, ஒரு சாக்ரிஃபைஸ் இருக்குது, ஒரு டெத் இருக்குது, ஒரு மரணம். என்ன ஒன்றா? சுயத்துக்கு மரணம். பிலிப்பி 2 வாசிக்கின்றமே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய கீழ்ப்படிதலை குறித்து பிலிப்பி 2 நான் எடுத்து வாசிப்போம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாத்தினார். ஹல்லேலூயா. அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு, வசனம் 2:8 அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி. கீழ்ப்படிதல ஒரு மரணம் இருக்கு. ரெண்டு விதமான மரணத்தை இங்க பார்க்கிறோம். முதல் மரணம் தம் சுயத்துக்கு மறித்த மரணம், ரெண்டாவது சிலுவையில் மறித்த மரணம். அந்த ரெண்டு மரணத்துக்கும் அடிப்படையினா கீழ்ப்படிதல் தான். கீழ்ப்படியும் போது நம்ம சுய சாகுதுங்க. கர்த்தருடைய ஆலோசனை எனக்கு வரும்போது என் சுய சாகிறது. சுய இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறது அப்படின்னு. ஆனால் சுய செத்துருச்சுன்னு வச்சிங்களேன், நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்பேன். நீங்கள் என்ன ஆலோசனை சொன்னாலும் நான் ஏற்றுக்கொள்வேன். ஆண்டவரே அங்கே ஒரு மரணம், இந்த சுயம் செத்துருக்கு, நம்ம மறந்து விடக்கூடாது. நமக்கு சுயம் சாகலைன்னா இன்னும் கீழ்ப்படியதுன்னு அர்த்தம். சுயம் இன்னும் பலமாக இருக்குன்னா இன்னும் கீழ்ப்படியாக இருக்கிறோம். ஆண்டவரே நான் கீழ்ப்படிய ஒப்பு கொடுக்குறேன் ஐயா. எனக்கு தெரியாது நிறைய இருக்கு ஆண்டவரே, எனக்கு சொல்லித்தாங்க ஆண்டவரே. என்னுடைய வரம்புக்குட்பட்ட மனது கொஞ்சம் தான் புரிஞ்சுக்கொள்கிறது ஆண்டவரே. நீங்கள் எனக்கு சொல்லுங்கள் ஆண்டவரே, நான் கீழ்ப்படுகிறேன். நாம் அப்படி செய்யும்போது தான் உண்மையிலே நாம் ஆசீர்வதிக்கப்படுகின்றோம். அதுதான் கட்டளைக்கு அவள் கீழ்ப்படிந்தாள். கட்டளைக்கு கீழ்ப்படிந்தாள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆபிரகாம் பார்த்து ஆண்டவர் சொன்னாரே, படிப்படியான கீழ்ப்படிதல், ஆழமான கீழ்ப்படிதல். பாருங்கள், உன் தேசத்தை விட்டும் ஆழம், உன் இனத்தை விட்டும் இன்னும் கொஞ்சம் ஆழம், உன் தகப்பனுடைய வீட்டை விட்டும் இன்னும் கொஞ்சம் ஆழம், நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு நீ போ. கீழ்ப்படிதலுடைய ஆழத்தை பாருங்கள், ஆழம் 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 ஆழம். அந்த ஆழத்துக்குள்ளே போனாதாங்க உண்மையாகவே நாம் ஆசீர்வதிக்கப்படுகின்றோம். அதுதான் அப்போ தான் கீழ்ப்படிதல் முழுமையாகிறது. 3 குறிப்பு, வளமான வாழ்வை அடைந்தால். 1 Kings 17:14-16 நாம் தலைப்பு வசனம் வாசித்தோம் அதே வசனம். அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தால், அவளும் இவனும் அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள். கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பானையிலே மா செலவழிந்து போகவும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை. ஹல்லேலூயா. எலியா சொன்னபடியும் செய்த போது பானையிலே மா செலவழிந்து போகவும் இல்லை, கலசத்திலே எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை. ஹல்லேலூயா. 17 வசனம். இவைகள் நடந்த பின்பு, அது போதும். இந்த ரெண்டு விதமான வளமான ஆசீர்வாதத்தை குறித்து பார்க்குறோம். ஒன்று தனிப்பட்ட ஆசீர்வாதம், இன்னொன்று வெளிப்படையான ஆசீர்வாதத்தை இங்கே பார்க்குறோம். முதலாவது தனிப்பட்ட ஆசீர்வாதத்தை நம்ம பார்ப்போம். எந்தெந்த விதத்தில் அவள் ஆசீர்வதிக்கப்பட்டால், அந்த இடத்துல பாருங்கள், கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும். அப்போனா என்ன அர்த்தம்? மழையை கட்டளை இருக்கிற நாளில் வரைக்கும் உங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டு. அதுக்கப்புறம் கர்த்தர் மழையை கொடுப்பார், அதுக்கப்புறம் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அந்த பற்றாக்குறை எது வரைக்கும்? மழை இல்லாத வரைக்கும் தானே. மழை வரப்போகிற நாட்களை ஆண்டவர் உறுதி செய்தார். மழையை நான் அனுப்ப போகிறேன் என்று ஆண்டவர் உறுதி செய்தார். ரொம்ப நாள் இந்த வறட்சி நீடிக்காது, ரொம்ப நாள் இந்த வறட்சி நீடிக்காது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நாம் கீழ்ப்படிஞ்சு நடக்கும்போது நம்ம வறட்சி ரொம்ப நாள் நீடிக்காது. கர்த்தர் நம்ம வறட்சியின் சூழ்நிலையை மாற்றுவார். சரி, வறட்சி நீடித்தாலும் அந்த வறட்சியின் நாட்களிலே உங்களுக்கு பற்றாக்குறை ஏற்படாது. பக்கத்து வீட்டுக்கு பற்றாக்குறை ஏற்படும், பக்கத்து தெருவில் பற்றாக்குறை ஏற்படும், உங்கள் வீட்டில் பற்றாக்குறை ஏற்படாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கீழ்ப்படிகிற பாக்கி என்ன தெரியுங்களா? பக்கத்து பெஞ்சில் உட்காந்துருப்பார், உங்கள் பக்கத்து அது என்ன சொல்வது கேபினில் உட்காந்துருப்பார், அவருக்கு கஷ்டம் இருக்கும். ஆனால் கீழ்ப்படுகிற உங்களுக்கு குறைவு இருக்காது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா.
மற்றவங்களுக்கு பற்றாக்குறை இருக்கும், ஆனால் உங்களுக்கு இருக்காது. விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். உங்கள் குறைவுகளை மாற்ற வல்லமையுடையவராக இருக்கிறார். விதவையாக இருந்தவள் வீட்டுக்காரியாக மாறினாள். விசுவாசிக்கிறீங்களா? முதல் அந்த இடத்துல அவள் எப்படி அழைக்கப்படுகிறாள்? ஒன்று ராஜாக்கள் 17 அவள் எப்படி அழைக்கப்படுகிறாள் பாருங்கள். 9 நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு, உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு. ஒரு விதவை. அவள் ஆரம்பம் எப்படி இருந்துச்சு? விதவை. ஆனால் அற்புதம் நடந்த பிற்பாடு அவள் என்ன அழைக்கப்படுகிறா? ஸ்திரீ. 17 முதல் 4 வார்த்தைகள் மாத்திரம் வாசிங்க, அதுக்கப்புறம் நம்ம இவைகள் நடந்த பின்பு வீட்டுக்காரியாகி அந்த ஸ்திரீ. பாருங்க, விதவை என்னவாயிட்டாங்க? வீட்டுக்காரியாக மாறிட்டாங்க. ஹல்லேலூயா. வசனம் என்ன சொல்லுது? ஏசாய் 54:4 எடுத்தவங்க வாசித்து வாசிக்க கேட்போம். பயப்படாதே, நீ வெட்கப்படுவதில்லை. பயப்படாதே, நீ வெட்கப்படுவதில்லை. நானாதே, நீ லட்சை அடைவதில்லை. லட்சை அடைவதில்லை. உன் வாலிபத்தின் வெட்கத்தை மறந்து உன் விதவையாய் விதவை இருப்பின் நிந்தையை நீ நினையாதிருப்பாய். விதவை இருப்பின் நிந்தையை நீ இனி நினையாதிருப்பாய். ஹல்லேலூயா. அன்றைக்கு விதவை வீட்டுக்காரியாக கர்த்தர் மாற்றினார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹலோ, இதுதான் ஆண்டவர் செய்வாருங்க. ஹல்லேலூயா. அவளுடைய சமுதாயத்தில் கர்த்தர் ஒரு உயர்வை கொடுத்தார். இனிமேல் அவங்க பார்க்குறவங்க விதவைன்னு அழைச்சிருக்க மாட்டாங்க, ஹவுஸ் ஓனர் வீட்டுக்காரின்னு அழைச்சிருப்பாங்க. எது காரணம் தெரியுங்களா? கீழ்ப்படிதல். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, ஆதரவற்றவள் ஆதரித்தாள். விதவையை ஆதரவற்று இருந்த அவளுக்கே ஆதரவு தேவை, ஆதரித்தாள். 15 பாருங்க, 15 அவள் போய் எலியாவின் சொற்படி செய்த அவளும் இவனும் அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள். அநேகரை ஆதரித்தாள். அநேகரை மாத்திரமல்ல, அநேக நாள் ஆதரித்தாள். யோசித்து பாருங்க, அடுத்த வேலை ஆகாரம் இல்லை, நாங்கள் செத்து போயிட போறோம்னு சொன்னவங்க வாழ்க்கையில் என்ன நடந்தது? எப்படி அற்புதம் மாறியது? அற்புதம் எப்படி நடந்தது பாருங்க. அநேக நாள் அநேகரை ஆதரித்தாள். அநேக நாள் ஆதரித்தாள். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? நம்ம கீழ்ப்படிந்த அந்த கீழ்ப்படிந்த முழுமை பெறும்போது கத்தர் இதை தான் செய்கிறாருங்க. ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் அப்படி செய்ய உண்மை உள்ளவராக இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், கர்த்தர் என்னை ஒரு அதிகாரியாக மாற்றுவார். இன்றைக்கு நான் ஆதரவற்று இருக்கிறேன், கர்த்தர் என்னை அதிகாரியாக மாற்றுவார். அன்றைக்கு எப்படி விதவை வீட்டுக்காரியாக மாறினாலோ அதே போல என் சூழ்நிலைகளை என் தேவன் மாற்றுவார். விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு. அவளுடைய சூழ்நிலை மாத்திரமல்ல, அந்த சூழ்நிலையில் இன்னொரு காரியத்தையும் பார்க்கணும். கர்த்தர் மழையை தேசத்தின் மீது கட்டளையிடும் நாள் மட்டும், கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும்னு சொல்லும்போது யோசிச்சு பாருங்கள், எப்போது கர்த்தர் மழையை தேசத்தின் மேல் கட்டளையிட்டார் என்றால், விக்கிரக ஆராதனை முழுவதுமாய் அழிந்து போனது. யெசபேலினுடைய போஜன பந்திலே சாப்பிட்டு கொண்டிருந்ததான பாகாலின் தீர்க்கதரிசிகள், தோப்பு விக்கிரக தீர்க்கதரிசிகள் கிட்டத்தட்ட 950 பேர் கொல்லப்பட்டார்கள். வரும் நாட்களில் கர்த்தர் இந்த விக்கிரக ஆராதனை ஆவியை நம்முடைய பகுதியை விட்டே அழிக்கப் போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? மனம் திரும்பாத மக்கள் எல்லாம் தேவனுடைய மகிமையை பார்க்க போகிறார்கள். பின்மாற்றத்தில் இருக்கிற இஸ்ரவேல் மக்கள் 2 நினைவுகளாலே குந்தி குந்தி நடந்து கொண்டதான இஸ்ரவேல் மக்கள், இஸ்ரவேலின் தேவனே கர்த்தர், அவரே தேவன், அவரே கர்த்தர் என்று சொல்லி தேவனே திரும்ப போகிற நாட்கள் வரப்போகிறது. திரும்ப விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய எழுப்புதல் மழையை கர்த்தர் கட்டளையிட போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தருடைய மகிமை நம்முடைய பெரம்பூர் பகுதியில், நம்முடைய தேசத்திலே கர்த்தருடைய மகிமை இறங்க போகிறது. வானத்திலிருந்து அக்கினி எப்படி அன்றைக்கு வந்து தேவன் கர்த்தரே தேவன், கர்த்தரே தெய்வம் என்று நிரூபித்ததோ, அதே போல கர்த்தர் தம்முடைய மகிமையை நம்முடைய பகுதியிலே விளங்க செய்ய போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க சொல்லுங்களா? ஆண்டவரே, நான் உமக்கு கீழ்ப்படிவேன். ஆண்டவரே, நான் உமக்கு கீழ்ப்படிவேன். ஐயா, உமக்கு நான் கீழ்ப்படிவேன். இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் கர்த்தர் நமக்கு செய்ய உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஆமென். ஆண்டவர் என்னோடு கூட பேசினார் என்று எத்தனை பேர் சொல்ல முடியும்? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் சிந்தித்து பார்க்கணும். இந்நாளிலே கர்த்தர் கீழ்ப்படியிலே கொடுத்து பேசியிருக்கிறார்.
உறுதியான தீர்மானத்தோடு கர்த்தருடைய சமூகத்தை விட்டு நாம் கடந்து போகணும். வறட்சியான சூழ்நிலை, பஞ்சம் நம்மளோட வாழ்க்கையிலே, அப்படி வறட்சி பஞ்சம் கஷ்ட காலம் அப்படி இருக்கும்போது நாம் பொதுவாக கர்த்தரிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா வாக்குத்தத்தம். இப்படிதானே ஒரு கஷ்டமான நேரத்தில் நம்ம கர்த்தரிடத்தில் என்ன எதிர்பார்க்குறோம்? கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தம் தருவாரா? ஆனால் கர்த்தர் என்ன தருவார்? கட்டளையாக தான் தருவார். ஏன்னா கட்டளையில் தான் ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. கட்டளையில் தான் ஆசீர்வாதம். வாக்கு தத்தம் பின்னால் வரும். கட்டளை நிறைவேற்றணும். கட்டளையை வந்து நம்ம ஏற்றுக்கொள்ளும் போது தான் பின்னால் வாக்கு தத்தம் வரும். ஆண்டவர் வாக்கு தத்தத்தை முதல்ல தருகிறதே இல்லை. நீங்கள் ஒன்று யோசிச்சு பாருங்கள். நீங்கள் சிந்திக்கும்படியாக நான் பேசுகிறேன். நம்முடைய பைபிளில் தான் அதிகாரங்கள் வசனங்கள்லாம் இருக்குது. இத்தனாவது நம்பர் வசனம், இத்தனாவது அதிகாரம் அப்படின்னு நம்ம பைபிளில் தான் இருக்குது. அதனால தான் டக்குன்னு ஒரு வசனத்தை கொடுத்து இதுதான் இன்றைக்கி வாக்கு தத்துவம்னு சொல்லிடுறோம். எப்படி சொல்ல முடியுது? அதிகாரம் வசன நம்பர் இருக்கிறதுனால அதை எடுத்து இது வாக்கு தத்துவம்னு சொல்கிறோம். ஆனால் எப்ரேய வேதாகமத்தில் தோல் சுருள் தான். அதில் அதிகார நம்பரும் கிடையாது, வசன நம்பரும் கிடையாது. ஃபுல்லாக படிச்சுக்கிட்டே வரணும். அதில் இப்படி அதில் ஒரு வசனம் வாக்கு தத்தமாக எடுத்து கொடுக்க முடியுமா? யோசிச்சு பாருங்கள். ஒரு தோல் சுருள் இருக்கிறது. எப்ரேய வேதாகமத்தில் தோல் சுருள் இருக்குது. அதிகாரம் என்னும் கிடையாது, வசனம் என்னும் கிடையாது. அதில் எப்படிங்க வாக்கு தத்தம் கொடுக்கறது? வாக்கு தத்தம் கொடுக்க முடியுமா? ஊழியக்கார் முன்னால் நின்றுக்கிட்டு அதிகாரம் என் நம்பரும் கிடையாது, வசனம் என்னும் கிடையாது, எப்படி வாக்கு தத்தம் கொடுக்கறது? வாக்கு தத்தம் கொடுக்கவே முடியாது. கர்த்தர் அப்படி தான் வைத்தார். ஏன்னு கேட்டிங்கன்னா வாக்கு தத்தத்தை பொறுக்கக்கூடாதுன்னு. அவருடைய வசனத்தை கர்த்தர் அப்படி தான் வச்சார். இப்படி மாற்றிட்டதுனால தான் நம்ம என்ன பண்ணுறோம்? வெறும் வாக்கு தத்தமாக தேடுறோம். இந்த அதிகாரத்தில் இந்த வசனம் வாக்கு தத்தம், அது கர்த்தர் கேட்டது அல்ல. நம்முடைய வறட்சியான சூழ்நிலையில் கர்த்தர் நமக்கு என்ன தர விரும்புகிறார் என்றால் கட்டளையை தர விரும்புகிறார். அந்த கட்டளையை நம்ம ஏற்றுக்கொள்ளும் போது தான் வாக்கு தத்தம் தொடர்ந்து வரும். நீங்கள் வேதாகமத்தை வாசிக்கும் போது வாக்கு தத்தத்தை தேட வேண்டாம். ஆண்டவரே, நான் என்ன செய்யணும், நான் எதுக்கு கீழ்ப்படியணும், இன்னும் எதுக்கு நான் கீழ்ப்படியாமல் இருக்கிறேன், அதை எனக்கு காண்பிங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி பாருங்கள். உங்களோட வறட்சி கண்டிப்பாக வளமாக மாறும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு காரியம், முக்கியமான ஒரு காரியம். லூக்கா 4 அந்த 26 வசனத்தை மறுபடியும் வாசிங்க. லூக்கா 4:24 வசனம். ஆனாலும் தீர்க்கதரிசி ஒருவனும் தன் ஊரிலே அங்கீகரிக்க, ஆயினும் எலியா, ஆயினும் எலியா சீதோன் நாட்டில் உள்ள சரப்தா ஊரிலிருந்து ஒரு விதவையினிடத்திற்கு அனுப்பப்பட்டானே அல்லாமல் மற்றொருத்தியினிடத்திற்கும் அனுப்பப்படவில்லை. சீதோன் தேசத்தில் நிறைய விதவிகள் இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் பாருங்க, எலியாவை அந்த குறிப்பான அந்த ஒரு விதவைகிட்ட தான் அனுப்புகிறார். தயவுசெய்து கவனிங்கள், ஆவியான பேசுகிறார். காரணம் என்னவென்றால், ஆசீர்வாதத்துக்காக, செழிப்புக்காக, கீழ்ப்படிதலுக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த ஸ்திரீ, அந்த சாரிபாத் விதவை யார் தெரியுமா? எலியா சந்தித்த அந்த சாரிபாத் விதவை யாருன்னு கேட்டிங்கன்னா தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவள். நம்மெல்லாம் யாரு? தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட. அவருடைய முன்குறிப்பின்படி, முன்னறிவின்படி முன்குறிக்கப்பட்டு, அழைக்கப்பட்டு, நம் நீதிமான்களாக்கப்பட்டு, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள்.
நல்லா கவனிக்கணும், ஆண்டவர் உங்களை தெரிஞ்சுக்கிட்டார்னா எப்படியும் கீழ்ப்படிய வைப்பார், எப்படியும் கீழ்ப்படிய வைப்பார். ஆண்டவர் பேசுகிறார், அந்த விதவினிடத்தில் ஆண்டவர் பேசுகிறார், விதவிக்கு கீழ்ப்படிய மனதில்லை. ஆண்டவர் சொல்லிட்டாரு, நான் ஒரு தீர்க்கதரிசி அனுப்பேன், நீ வந்து பராமரிக்கணும். ஆனால் இப்போ அந்த விதவை தன்னுடைய சூழ்நிலையை பார்க்கிறாள், தன்னிடத்தில் ஒன்றும் இல்லை, எப்படி நான் போய் ஒரு தீர்க்கதரிசியை பராமரிக்கிறது. அப்போ ஆண்டவர் நேரடியாக பேசின வார்த்தைக்கு கீழ்ப்படியக்கூடிய மனநிலை, ஒரு மெச்சூரிட்டி, முதிர்ச்சி அந்த விதவிக்கு இல்லை. காரணம், சூழ்நிலை எப்படி இருக்கிறது. இன்றைக்கி கர்த்தர் நம்மோடு கூட அநேக காரியங்களை பேசும்போது கீழ்ப்படியே நமக்கு மனது வரமாட்டேங்குது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட சூழ்நிலை அதற்கு எதிர்மறையாக இருக்கிறது, சூழ்நிலை சாதகமாக இல்லை. ஆகவே கர்த்தர் சொல்கிறதுக்கு கீழ்ப்படிய மனது இல்லாமல் இருக்கிறது, அதுதான் அந்த விதையோட பிரச்சனையே. யோசிச்சு பாருங்க, ஆண்டவர் திட்டவட்டமாக பேசிட்டாரு, நீ இந்த தீர்க்கதரிசியை வந்து பராமரிக்கணும். அப்போ இந்த ஸ்திரீ என்ன பண்ணியிருக்கணும், தீர்க்கதரிசி வந்தோடனே ஐயா எங்கள் வீட்டுக்கு வாங்க, சாப்பிடுங்க, தண்ணி குடிங்கன்னு சொல்லியிருக்கணும். ஆண்டவர் சொன்னார், ஏன்னா ஆண்டர் சொல்லியிருக்கிறார், எலியா விட்டு பேசுவதற்கு முன்பாகவே விதவியிடத்தில் ஆண்டர் பேசியிருக்கிறார், கட்டளை கொடுத்துருக்கிறார். இப்போ தீர்க்கதரிசியை பார்த்த மாத்திரத்தில் அந்த விதவை என்ன பண்ணியிருக்கணும், ஐயா ஏற்கனவே ஆண்டர் உங்களை குறித்து பேசியிருக்கிறாரு, எங்கள் வீட்டுக்கு வாங்க, எங்களுக்கு சாப்பாடு இல்லைன்னா கூட பரவாயில்ல, நீங்கள் உட்காந்து சாப்பிடுங்க, தண்ணி குடிங்க, எங்கேயே தங்குங்க அப்படின்னு சொல்லியிருக்கணும். ஆனால் ஆண்டர் சொன்ன அந்த கட்டளைக்கு கீழ்ப்படிய மனநிலை இல்லை, காரணம் சூழ்நிலை. இன்னைக்கு மத்தியான இடத்துல கத்தர் ஆவியான யாரோடு பேசுகிறான்னு தெரியாது, கத்தர் சில காரியங்கள் உன்னோடு பேசியிருக்கிறார், ஆனால் உங்களால் அது கீழ்ப்படிய முடியாத ஒரு மனநிலை இருக்கிறது. காரணம், உங்களோட சூழ்நிலை அப்படி இருக்கிறது. ஆண்டவரே, எனக்கே வறட்சி, நானே ரொம்ப மோசமான நிலையில் இருக்கிறேன், இந்த சூழ்நிலை நான் எப்படி ஆண்டவரே அதை செய்யறது, என்னால் செய்ய முடியாதே, என்னால் செய்ய முடியுமா. மனுஷ ரீதியாக பார்த்தீங்கன்னா ஒன்றுமே செய்ய முடியாதுதான், ஆனாலும் விசுவாசத்தை கட்ட வைத்து ஆண்டவரே நீர் சொன்னீர்ல, நான் செய்கிறேன். அதனால தான் ஒரு பாஸ்டர் டேனி சொல்லும்போது ஒரு காரியத்தை சொன்னார்கள், அந்த கீழ்ப்படிதலிலே ஒரு மரணம் இருக்கிறது என்று சொன்னார். எத்தனை பேர் உங்களுக்கு விளங்கிச்சின்னு தெரில, மரணம் இருக்கிறது. ஆண்டு இயேசுட கீழ்ப்படியிலே ஒரு மரணம், அந்த வேலைக்காரர்கள் தண்ணி மொண்டு கொண்டு போனார் பார்த்தீங்களா, அந்த கீழ்ப்படியில் ஒரு மரணம் இருக்கு. யோசிச்சு பாருங்க, அந்த வேலைக்காரர்கள் போய் அந்த விருந்து அந்த சீஃப் பந்தி விசாரிப்பு காரத்தில் கொடுக்கும்போது அது தண்ணி இறந்துன்னா என்னங்க ஆயிருக்கும், கொன்னே போட்டிருப்பாங்க. நான் கலாட்டா பண்ணுறியா, புரியுதா நான் சொல்றேன் உங்களுக்கு. ஆண்டவர் இந்த விதையத்தில் என்ன தர்மம் சொல்றாரு, நீ சாப்பிட்டு செத்து போகணுன்ற, சாப்பிடாமையே செத்துப்போ, அந்த அளவுக்கு கீழ்ப்படிதல், சாப்பிடாமையே செத்து போற அளவுக்கு கீழ்ப்படிதல். ஏன் சாப்பிட்டு தான் சாகணுமா ஆண்டவரே, சாப்பிடாதபடி நான் செத்து போனாலும் பரவாயில்ல, நமக்கு கீழ்ப்படிவேன். கீழ்ப்படிதலில் மரணம் இருக்கிறது. அதனால தான் பைபிளில் ஆண்டவர் இயேசுவை பற்றி போடும்போது அவர் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தார். கடன் வாங்கக்கூடாதுன்னா வாங்கக்கூடாதுதான், ஆண்டவர் செத்தாலும் பரவாயில்ல, பட்னியாக இருந்தாலும் பரவாயில்ல, வீட்டு வாடகை கட்டலைன்னு வீட்டை விட்டு நான் துரத்துனாலும் பரவாயில்ல, நான் கடன் வாங்க மாட்டேன். அந்த கீழ்ப்படிதலில் ஒரு மரணம் இருக்குங்க. அந்த மரணத்தில் தான், மரண நிலைமைக்கு வரும்போது தான் கீழ்ப்படிதல் நிறைவேறுகிறது. அந்த கீழ்ப்படிதல் நிறைவேறும்போது தான் அதிசயம், அற்புதம் நடக்கிறது. அந்த கீழ்ப்படிதல் நிறைவேறாத வரைக்கும் அற்புதம் நடக்காது, கீழ்ப்படிந்து கொண்டே இருக்கணும். ஆண்டவர் மரண பரியந்தம் கொண்டு போவார். எப்படி எலிசாவை எலியாவோடு கூட யோர்தான் வரைக்கும் கொண்டு வந்தது போல, யோர்தான் மரணத்தை குறிக்கிறது. கத்தர் யோர்தான் வரைக்கும் நம்மளை கொண்டு வருவார், அந்த மரண பரியந்தம் நம்மளை கொண்டு வருவார், அது வரைக்கும் கீழ்ப்படுகிறோமான்னு பார்ப்பார். ஆண்டவர் பிதாவானவர், ஆண்டவராக இயேசுவுக்கு உன்னதமான நாம், எல்லா நாமத்துக்கும் மேலான நாம எப்போங்க கொடுத்தாரு,
அந்த கீழ்ப்படிதல் முடிவடைகிறது, சிலுவையிலே மரணத்திலே முடிவடைகிறது. அப்பொழுது எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் கொடுக்கப்பட்டது. இன்னைக்கு மதியானத்தில் ஒரு தீர்மானம் எடுக்கணும், மரண பணிதான் கீழ்ப்படிவேன்ப்பா. ஹாலேலூயா. முற்றிலுமாய் கீழ்ப்படிவேன், முற்றிலுமாய். ஒன்று சொல்கிறோம் பாருங்க, கர்த்தர் வந்து ஒரு ஆளை ஒரு நபரை தெரிந்துக்கிட்டார்னா எப்படியும் கீழ்ப்படிய வைப்பார். நான் சொல்றதுக்கு நீ கீழ்ப்படியில, யாராவது ஒரு ஊழியக்காரன் அம்சாயில உனக்கு கீழ்ப்படிய கண்டிப்பாக வைப்பார். அதை தான் நீங்க இங்கிலீஷ் சர்வீஸில் கூட காலையில் பார்த்தோம். பாஸ் நோயல் லோத்தை குறித்து பேசினாங்க. லோத் ஒரு நீதிமான், தெரிந்து கொள்ளப்பட்டவன். எத்தனையோ சந்தர்ப்பத்தை ஆண்டர் கொடுக்குறாரு சோதோமிலிருந்து வெளியே வரத்துக்கு, அநேக வாய்ப்புகள் இருக்கு. ஒரு தடவை கைப்பற்றி கொண்டு போய் விட்டார்கள், அப்புறம் ஆபிரகாம் போய் மீட்டெடுத்து திருப்பியும் சோதோமுக்குள்ளே போறார். எத்தனையோ வாய்ப்பு கொடுத்து கொடுத்து சோதோமை விட்டு வெளியே வர மனசில் அவருடைய ஆத்மா அங்கே நடக்கிற அக்கிரமங்களை பார்த்து ஒவ்வொரு நாளும் பாதிக்கப்படுது. அப்போ கூட சோதோமை விட்டு வெளியே வர வர விருப்பம் இல்லை, மனதில்லை. ஆனால் வெளியே கொண்டு வந்தாரா கொண்டு வரலையா? தெரிந்து கொள்ளப்பட்ட மனுஷனாக இருந்தபடினாலே கர்த்தர் பிடிச்சி இழுத்துட்டு வெளியே வந்தார். ஆனால் கவனிங்க, அவனே தானாக வந்திருந்தா சோதோமை விட்டு ஆசீர்வாதத்தோடு வந்திருப்பான். ஆனால் வெளியே வர மனது இல்லாதனாலே, கத்தர் வெளியே இழுத்துட்டு வந்ததுனால வெறும் கையாக வெளியே வந்தான். இதுதான் வித்தியாசம். சொல்லுது விளங்குது உங்களுக்கு? நம்மளா பாவத்தை விட்டு வெளியே வந்துட்டா ஆசீர்வாதத்தோடு வெளியே வந்துடலாம். இல்லை நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னா கத்தர் உங்களை விட மாட்டார். ஏன்னா நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், கத்தர் உங்களுக்காக மரித்திருக்கிறார், நீங்கள் நீதிமான்களாக்கப்பட்டவர்கள். கத்தர் விடவே மாட்டார். எப்படி வெளியே கொண்டு வருவார், எப்படி வெளியே கொண்டு வரணும் அவருக்கு தெரியும். ஆனால் வெளியே கொண்டு வரும்போது வெறுங்கையாக தான் வெளியே வரணும். சொல்லு விளங்குதா? இந்த ஸ்ரீ அவருடைய சூழ்நிலை நிமித்தம் கீழ்ப்படிய மனதில்லை. ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவளாக இருந்தபடினாலே கர்த்தர் ஊழியக்காரனை அனுப்பி கீழ்ப்படிய வைத்தார். காரணம் என்ன தெரியுமா? இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே தேவனுக்கு பிரியம். அவர் கீழ்ப்படிய வைக்கிறார்னா அது காரணம் என்னங்க? நம்மளை ஆசீர்வதிக்க அவர் விரும்புகிறார், சித்தமா இருக்கிறார் என்று. ஹல்லேலூயா. தண்ணி கொடுத்தா பத்தாது, ஆகாரம் கொடுத்தா பத்தாது, கூட தங்கணுங்க. எலியாவுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? ஏல்னா காட், ஈப்ரோ வார்த்தை. எலியா வந்து ஒரு எபிரேய வார்த்தை. ஏல்னா காட், ஏலினா மை காட், என் தேவன். யா யானா யாவே, ஏலி யா, ஏ எலி, ஏலி யா. ஏல்னா காட், எல்ஷடாய், எல்ரோயி. ஏல்னா காட், ஏலினா மை காட், என் தேவன் அர்த்தம். அப்ப யாவே என் தேவன் அர்த்தம். எலியானா யாவே என் தேவன் அர்த்தம். இந்த யாவையா இருக்கிற என் தேவன் என்னோடு தங்கணுங்க, அதில் தாங்க ஆசீர்வாதமே இருக்கு. நீங்கள் அந்த அதிகாரத்தை வீட்டுக்கு போய் வாசித்து பாருங்க. இப்போ நல்ல ஆகாரம் தண்ணீரெல்லாம் கொடுத்து இப்போ ஒரு செழிப்பு வந்துருச்சு. நல்ல கவனிங்கள், செழிப்பு வந்துருச்சு. மாவு குறையில, எண்ணெய் குறையில, ஆகாரத்துக்கு பஞ்சம் இல்லை, தேசம் எங்கும் பஞ்சமாக இருக்கிறது. ஆனால் இவருடைய வீடு ஆசீர்வாதமாக இருக்கிறது. இப்போ அந்த வீட்டில் ஒரு பயங்கரமான சூழ்நிலை. அவருடைய சொந்த மகன் வியாதிப்பட்டு போகிறான், திடீரென மரித்து போகிறான், திடீரென மரித்து போகிறான். அப்போ சொல்ற சில வார்த்தைகளை நீங்க அந்த இடத்துல வாசித்து பாருங்க. 17 இருந்து வாசிங்க, ஒரு 5 நிமிஷம். இவைகள் நடந்த பின்பு வீட்டுக்காரியாக அந்த ஸ்திரீயின் மகன் வியாதியில் விழுந்தான். அவனுடைய சுவாசம் போகும் மட்டும் அவனுடைய வியாதி அதிகரித்து கொண்டே இருந்தது. அப்பொழுது அவள் எலியாவை நோக்கி, தேவனுடைய மனுஷனே, எனக்கும் உமக்கும் என்ன? என் அக்கிரமத்தை நினைக்க பண்ணவும் என் குமாரனை சாக பண்ணவுமா என்னிடத்தில் வந்தீர் என்றாள். போதும், ஒரு நிமிஷம் இருங்க. இவ்வளவு பெரிய அற்புதம் செய்த, சாப்பாடே இல்லாம சாப்பிட்டு செத்து போற நிலைமையில இருந்த இந்த ஸ்திரீக்கு ஆண்டு இவ்வளவு பெரிய அற்புதத்தை எலியா மூலமா பண்ணியிருக்கிறாரு. இப்போ அந்த குடும்பத்தில் ஒரு பிரச்சனை வந்தோன்னே அந்த 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 ஸ்திரீயோட வார்த்தைகளை பற்றிங்களா? எனக்கும் உமக்கும் என்ன, எனக்கும் உனக்கு என்னப்பா?
பேச்சே மாறுது பாருங்க, ஆட்டிடியூடே மாறுது, மனப்போக்கே மாறுது. ஆசீர்வச்சா சந்தோஷம், பிரச்சனை வந்தா ஆண்டவர்கிட்ட நம்ம இப்படிதான். என்ன ஆண்டவரே சில போன ஆண்டவர் எனக்கு இப்படி கஷ்டத்தை கொடுத்துட்டாரு, ஆண்டவனுக்கு பிரச்சனையை கொடுத்துட்டாரு. ஆசீர்வாதம் கொடுத்தப்ப ஒன்றும் சொல்லலையே, இப்போ சமாதானம் வாங்கிட்டோம். அதனால தான் யோபு சொல்கிறாரு, ஆண்டோட கரத்தில் தீமையை பெற்ற நாம், இது நன்மையை பெற்ற நாம் தீமையும் பெற வேணாமா? கொன்று போட்டாலும் ஆமென். யோசு பாருங்க, இப்போ அந்த ஸ்ரீயோட பேச்சு மாறுகிறது, விசுவாசம் மாறுகிறது, எல்லாமே ஒரு மாற்றம். அது தொடர்ந்து வாசிங்க 18வது வசனம். அப்பொழுது அவள் எலியாவை நோக்கி, தேவனுடைய மனுஷனே, எனக்கும் உமக்கும் என்ன, என் அக்கிரமத்தை நினைக்க பண்ணவும் என் குமாரனை சாக பண்ணவுமா என்னிடத்தில் வந்தீர் என்றாள். அதற்கு அவன், உன் குமாரனை என்னிடத்தில் தா என்று சொல்லி அவள் மடியிலிருந்து எடுத்து தான் தங்கியிருக்கிற மேல் வீட்டிலே அவனை கொண்டு போய் தன் கட்டிலின் மேல் வைத்து, என் தேவனாகிய கர்த்தாவே, நான் தங்கியிருக்க இடம் கொடுத்த இந்த விதவையின் மகனை சாக பண்ணினதினால் அவளுக்கு துக்கத்தை வருவித்தீரோ என்று கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு அந்த பிள்ளையின் மேல் 3 தரம் குப்புற விழுந்து, என் தேவனாகிய கர்த்தாவே, இந்த பிள்ளையின் ஆத்துமா அவனுக்குள் திரும்பி வர பண்ணும் என்று கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாள். கர்த்தர் எலியாவின் சத்தத்தை கேட்டார், பிள்ளையினுடைய ஆத்துமா அவனுக்குள் திரும்பி வந்தது, அவன் பிழைத்தான். அப்பொழுது எலியா பிள்ளையை எடுத்து மேல் வீட்டிலிருந்து அவனை கீழ் வீட்டிற்குள் கொண்டு வந்து அவனை அவன் தாயின் இடத்தில் கொடுத்து, பார், உன் பிள்ளை உயிரோடு இருக்கிறான் என்று சொன்னான். அப்பொழுது அந்த ஸ்திரீ எலியாவை நோக்கி, நீர் தேவனுடைய மனுஷன் என்றும் உம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் கர்த்தரின் வார்த்தை உண்மை என்றும் இதனால் இப்போது அறிந்திருக்கிறேன் என்றாள். ஆமென். நான் கர்த்தரால் ஏவப்பட்டு சொல்கிற வார்த்தை என்னன்னா, ஒரு அற்புதம் நடந்துருச்சு, ஒரு ஆசீர்வாதம் வந்துட்டதுனால ஒரு பிரச்சனை வராதுன்னு சொல்ல முடியாதுங்க. கத்த நடத்துகிற விதம் வித்தியாசம். இன்னைக்கு ஆசீர்வதிக்கப்பட்டுட்டோம், நம்முடைய தேவைகள் சந்திக்கப்பட்டது என்பதனாலே நாளைக்கு நமக்கு ஒரு கஷ்டம் வராதுன்னு சொல்ல முடியாது. அதனால் நம்ம என்ன பண்ணணும் தெரியுமா, எலியாவை எப்போதும் நம்மோட தங்க பண்ணணும். யோசு பாருங்க, அற்புதம் நடந்த உடனே சாப்பாடு கிடைச்சிருச்சு, மாவு குறையில, எண்ணெய் குறையில, இப்போ நல்ல மழை வர வரைக்கும் ஆகாரம் ஆகிறது பஞ்சமே கிடையாது, தேவைகள் சந்திக்கப்பட்டது. இந்த ஸ்ரீ மாத்திரை எலியாவை பார்த்து ரொம்ப தேங்க்ஸ் பாஸ்டர், போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அமுச்சிருந்தா இந்த சூழ்நிலையில் என்ன ஆயிருக்குன்னு யோசிச்சு பாருங்க. தன்னுடைய மகனை அவள் இழந்திருப்பாள். நான் தாழ்மையாய் கத்திட ஊழியக்காரனாய் சொல்கிறேன், எவ்வளவுதான் ஆசீர்வாதம் இருந்தாலும், என்னதான் வாழ்க்கையில் அற்புதம் நடந்தாலும், கடைசி வரைக்கும் நம்மோடு கூட அந்த பரம எலியா தங்கணுங்க. காரணம் என்ன தெரியுமா, நம்மளோட வருகிற எல்லா சூழ்நிலைக்கும் அவர் ஒருவர் தான் தீர்வு, அவர் ஒருவர் தான் உதவி செய்ய முடியும். இன்றைக்கு ஆசீர்வதிக்கப்பட்டு விட்டோம் என்று சொல்லி எலியாவை அனுப்பிவிட முடியாது, நாளைக்கு எலியா வேணும் நமக்கு. இன்றைக்கு ஆசீர்வாதம் வந்துடுச்சுன்னு ஜெபம் பண்ணாமல் விட்டுறக்கூடாது, பைபிள் வாசிக்காமல் விட்டுறக்கூடாது, சபைக்கு வராமல் விட்டுறக்கூடாது. இன்னைக்கு ஆண்டவர் சூழ்நிலையை மாற்றிட்டார், இது போதும் அப்படின்னு ஆண்டவரை விட்டீங்கன்னா, நாளைக்கு நீங்கள் சந்திக்க இருக்கிற சூழ்நிலையில் அந்த ஆண்டவர் தான் உதவி செய்யணும், எந்த மனுஷனும் உதவி செய்ய முடியாது. நான் சொல்ல எத்தனை பேருக்கு விளங்குது? நம்ம எல்லாரும் கண்களை மூடலாமா? ஹாலேலூயா. அன்றைக்கு எலியா அங்கே தங்கியிருந்ததுனால தான் மறித்து போன தன்னுடைய மகன் மறுபடியமாய் உயிர் பெற்றான். ஆண்டவர் நம்மோடு கூட தங்கணுங்க, நம்மளும் ஆண்டவரோட தங்கணும், அப்போதான் மறித்து போன சூழ்நிலை உயிர் பெறும். அப்பொழுதுதான் கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்தை நம்மால் அனுபவிக்க முடியும். அப்போதான் நம்முடைய பிரச்சனை சூழ்நிலை மாறும். நான் தாழ்மையாக கத்துடைய ஊழியக்கார நாய் சொல்கிறேன், எவ்வளவுதான் ஆசீர்வதிக்கப்பட்டாலும், கத்தை நம்ம எவ்வளோதான் உயர்த்தினாலும், எவ்வளவு பெரிய அற்புதம் நடந்தாலும்,
எலியா நம்மோடே இருக்கணும். யாவே என் தேவன், யாவே என் தேவன், அவரோடு கூட நான் தங்கணும், அவர் என்னோடு கூட தங்க வேணும். எல்லாரும் அப்படி எழுந்து நிற்கலாமா? நான் கர்த்தருடைய சமூகத்தை உணர்கிறேன். ஆவியானவர் நம்மத்தில் அசைபாடி இருக்கிறார். ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. உங்களோட சூழ்நிலை எப்படி இருந்தாலும் ஆண்டவரத்தில் எனக்கு கட்டளையை தாங்கன்னு கேளுங்க. வாக்கு தத்துவத்துக்காக அல்ல ஆண்டவரே, உங்களோட கட்டளை எனக்கு தாங்கப்பா. நான் எதுக்கு கீழ்ப்படின ஆண்டவரே? இன்னும் எந்தெந்த காரியங்களிலே நான் கீழ்ப்படியாமல் இருக்கிறேன்? அந்த கீழ்ப்படிதலின் ஆழத்துக்கு என்னை கொண்டு போங்க. கீழ்ப்படிதலின் ஆழத்துக்கு என்னை கொண்டு போங்கப்பா. மரண பரியந்தான் கீழ்ப்படிவோம்ப்பா, மரண பரியந்தம் கீழ்ப்படிவோம்ப்பா. அந்த ஒரு அடிச்சுவட்டை தான் நம்முடைய ஆண்டவராக இயேசு நமக்கு முன்பாக வைத்து விட்டு போயிருக்கிறார். மரணம் அறியந்தம் கீழ்ப்படிதல். ஹாலேலூயா. எல்லாரும் கண்களை மூடின நிலைமையில அப்படியே கர்த்தருடைய சமூகத்தில் ஒரு நிமிஷம் மௌனமா இருக்கும்போது கேட்ட சத்தியங்களை மறுபடியுமாய் நீங்கள் மனதில் கொண்டு வந்து கர்த்தர் உங்களோடு கூட தனிப்பட்ட ரீதியிலே பேசின காரியத்தை மறுபடியுமாக உங்கள் சிந்தைக்கு முன்பாக கொண்டு வந்து கொஞ்சம் தியானித்து ஆண்டவரே முற்றிலுமா நான் கீழ்ப்படிய ஒப்பு கொடுக்குறேன்ப்பா, முற்றிலுமா கீழ்ப்படி. சில சமயத்தில் அந்த கீழ்ப்படிதல்னு வரும்போது சில காரியங்களை விடணும். சில காரியங்களை விடுவதற்கு மனதில் ரொம்ப துக்கமாக இருக்கும். துக்கமாக இருந்தாலும் விட்டுறேன். கீழ்ப்படிதல்னு வரும்போது ஆண்டவர் சில காரியங்களை விடு என்று சொல்லும் போது அந்த காரியங்களை விடுகிறது துக்கமாக இருக்கும். துக்கமாக இருந்தால் கூட பரவாயில்ல, நான் கீழ்ப்படிய வேணும் ஆண்டவரே. இன்னைக்கு ஆபிரகாம் இடத்துல ஆண்டவர் சொல்றார், உன் ஆகாரை அனுப்பிவிடு. அது ஆபிரகாமுக்கு துக்கமாக இருந்தது, ரொம்ப துக்கமாக இருந்தது. தன்னுடைய சொந்த மகன் இஷ்மவேலை அனுப்புவது ரொம்ப துக்கமாக இருந்தது. ஆனாலும் ஆண்டவருக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி ஆகாரியும் இஷ்மவேலையும் அன்னைக்கு ஆபிரகாம் அனுப்பினதுனால தாங்க வீட்டில் சமாதானம் உண்டாச்சு. அந்த ஒரு காரணத்தினாலே தான் ஈசாக்கு சுதந்திரவாளியாய் மாறினார். சிந்தித்து பார்க்கணும், சிந்தித்து பார்க்கணும். துக்கமா இருந்தா கூட விட வேண்டிய காரியங்களை விடுகிறேன். மரணத்துக்கு எதுவான காரியமா இருந்தாலும் கீழ்ப்படுகிறேன். நீர் என்ன சொன்னாலும் கீழ்ப்படிவேன் ஆண்டவரே. என்னோட புத்திக்கு எட்டாததா இருக்கும். கர்த்தர் சில காரியங்களை சொல்லும் போது நம்மளோட புத்திக்கு எட்டாததா இருக்கும். நம்மளால் விளங்கி கொள்ள முடியாது. விளங்காவிட்டாலும், என்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாவிட்டாலும் ஆண்டவரே நீர் சொன்னதுனால நான் கீழ்ப்படுகிறேன்ப்பா. சில காரியங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவே முடியாது. அவட ஞானத்தை நம்மால் விளங்கி கொள்ள முடியாது. ஆனாலும் புரியல பரவாயில்ல, கீழ்ப்படுகிற ஆண்டவரே நீங்கள் தீர்மானம் பண்ணி பாருங்கள். உங்களோட வாழ்க்கையில் ஒரு தீர்மானம் பண்ணி பாருங்கள் சகோதரனே. உங்களோட வாழ்க்கையில் தீர்மானம் பண்ணி பாருங்கள் சகோதரி. உங்களோட வாழ்க்கையில் ஒரு தீர்மானம் பண்ணி பாருங்கள். உங்களோட வறட்சி நீங்கும், சூழ்நிலை மாறும். உங்களை கொண்டு கர்த்தர் அநேகரை போஷிப்பார். உங்களை அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவார். தேசத்தில் உங்களை ஆசீர்வாதமாய் வைப்பார். நினைப்பதுக்கும் விரும்புவதுக்கும் மேலாய் கர்த்தர் செய்வார். எத்தனை பேர் தீர்மானம் எடுக்க முடியும்? எல்லா கண்களும் மூடி இருப்பதாக. ஆவியானவர் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறார். கீழ்த்தலத்தில் இருந்தாலும் பயபக்தியோடு கூட கர்த்தருடைய சமூகத்தில் காணப்படுங்கள். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஒன்று ரெண்டு நிமிஷம் உங்களுடைய இருதயத்தை திறந்து ஆண்டவர்கிட்ட பேச முடியுமா? ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே
முற்றிலுமாக கீழ்ப்படுகிறோம்ப்பா. சவுளை போல அல்ல, பாதி கீழ்ப்படிதல் அல்ல, முற்றிலுமாக என்னுடைய கீழ்ப்படிதல் உம்முடைய பார்வையிலே முழுமை அடைய வேண்டும், நிறைவேற வேண்டும், கம்ப்ளீட் ஆக வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, நன்றி, தேங்க்யூ ஜீசஸ், ஸ்தோத்திரிக்கிறோம். Praise you God, praise you God. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உங்களுடைய உள்ளத்தின் ஆழத்தின் ஆண்டவரோடு கூட சம்பாஷியுங்கள், ஆண்டவரோடு கூட பேசுங்கள், உள்ளத்தை திறந்து ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே நான் கீழ்ப்படிகிறேன்ப்பா, என்னோட கீழ்ப்படியாம எனக்கு மன்னிச்சிருக்க ஆண்டவரே. Forgive my disobedience God. கீழ்ப்படியாம எனக்கு மன்னியும் ஆண்டவரே, முற்றிலுமாக கீழ்ப்படிய ஒப்பு கொடுக்குறப்பா. நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ மாஸ்டர், தேங்க்யூ அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன், அர்ப்பணித்தேன், என்னை அர்ப்பணித்தேன், ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன், ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன், அர்ப்பணித்தேன் ஆண்டவரே, அர்ப்பணித்தேன், 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 நான் அர்ப்பணித்தேன், என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன், என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன். அப்பா என்னை முழுவதும், அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா. ஒரு ஜெப பாடலாய் பாடு. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா, அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா, அர்ப்பணித்தேன், 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 நான் அர்ப்பணித்தேன், என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன், என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன், உள்ள உடல் எல்லாமே உமக்கு தந்தனையா, என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தே. உலக பெருமை சிற்றின்பம் ஊதறி விட்டையா, உலக பெருமை சிற்றின்பம் ஊதறி விட்டேனையா, கசப்பு வெறுப்பு காயங்கள் கடந்து போனதையா, கசப்பு கடந்து போனதையா, அர்ப்பணித்தேன் ஆண்டவரே, அர்ப்பணித்தேன், 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 என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன், என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன், அர்ப்பணித்தேன், முற்றிலுமாக அர்ப்பணிங்கள், அர்ப்பணித்தேன்,
ஜெபத்தின் ஆழத்திலிருந்து ஒரு ஜெப பாடலாக ஒரு ஜெபமாக அதிகமாக நேசிக்கிற அன்பின் பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட வேலைக்காய் சௌத்திரம். வசனத்தை கொண்டு இந்த நாளில் எங்களோடு கூட பேசிய நம்முடைய வார்த்தைகளுக்காய் சௌத்திரம். இந்த நாளிலும் திட்டவட்டமாக எங்களை ஒவ்வொருவரோடு கூட பேசினதுக்காய் சௌத்திரம். நாங்கள் குடி வரும்போதெல்லாம் கர்த்தர் எங்களோடு பேசுறீங்களே ஐயா, அதற்காக உள்ளத்தின் ஆழத்தை நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் நம்முடைய வார்த்தையை பெறுகிறவர்களாய் மாத்திரம் அல்லாமல், கேட்கிறவர்களாய் மாத்திரம் அல்லாமல், அதன்படி செய்கிறவர்களாக விளங்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டும். இந்த நாளில் ஒரே குடும்பமாக நம்முடைய சன்னிதானத்தில் நிற்கிற நாங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் அப்பா நம்முடைய வார்த்தையின்படி செய்ய உமக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து நடக்க முற்றிலுமாக எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே, அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே, அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களுடைய பரம மனவாளன், நாங்கள் உம்முடைய மனவாட்டியப்பா. நீர் எங்களிடத்தில் எதிர்பார்க்கிறது கீழ்ப்படிகிறது தானே ஆண்டவரே. நீர் எதிர்பார்க்கிற ஒரு கீழ்ப்படிதலை கர்த்தாவே நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே விளங்க பண்ண கர்த்தர்களுக்கு கிருபை செய்வீராக. சபையாரை கர்த்தர் ஆசீர்வதியும். ஆவியானவர்களோடு கூட தொடர்ந்து பேசும். இந்த நாளில் நம்முடைய வசனத்தை பகிர்ந்து கொண்டு நம்முடைய தாசனை ஆசீர்வதியும், அவருடைய குடும்பத்தையும் ஆசீர்வதித்து தொடர்ந்து அநேகருக்கு ஆசீர்வாதமாய் கர்த்தர் வைப்பீராக. நம்முடைய ஆசீர்வாதத்தோடும் நம்முடைய பிரசன்னத்தோடும் நாங்கள் இந்த இடத்தை விட்டு கடந்து போக கர்த்தர் கிருபை செய்வீராக. நம்முடைய நாமம் ஒன்று மாத்திரம் மகிமைப்படட்டும். எல்லா கண துதி மகிமுமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.